வாழ்க வளமுடன் சிலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைத்து மன உறுதியோடு நம்ம இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக இந்த பிறவியின் பிறந்த பிறவியின் இந்த ஒரு பயணத்தில் நாம் ஒரு வலிமையோடு வாழ்வதற்கு இந்த உலகத்தின் நிலையாமை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாயைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நம் சித்தர்கள் வந்து பல வழிகளை நமக்காக காட்டியிருக்காங்க. ஒன்று ரெண்டு கிடையாது. அனைத்து சித்தர்கள் எழுதிய பாடல்கள் பெரும்பாலான பாடல்கள் இந்த பூமியிலிருந்து கூட இல்லாமல் மறைஞ்சு போயிருக்கு. ஆனாலுமே நமக்கு கிடைத்த சில பாடல்களில் மிக மிக முக்கியமாக அகத்தியர் திருமூலர் போன்ற பல சித்தர்களின் பாடல்கள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் பெரும்பாலும் தற்காலத்தில் கல்வி முறையாக எடுத்துக்கொள்ளாமலும் அது ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் மிகப்பெரிய ரகசியங்கள் விஞ்ஞானிகளாலும் புரிந்து கொள்ள இயலாத ரகசியங்கள் பலதும் இருக்குது. அதையெல்லாம் தொகுத்து தேர்ந்தெடுத்து தற்காலத்தில் பல அறிஞர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் தன்னை உணர முயற்சிப்பவர்கள் பலரும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பல வகையான பயிற்சி முறைகளை பலரும் பல இடங்களில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் மிக அதிகமாக மிக மிக திறமையாக இறைவனின் பாதையிலேயே தானே ஒரு சித்தராகவே வாழ்ந்து நமக்காக போதித்த குருமார்களில் மிக முக்கியமான குருமார் அப்படின்னா நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி. அவருடைய பாதத்தையும் நான் தொட்டு வணங்கிட்டு அப்போது அவர் வந்து எனக்கு உணர்த்திய சில விஷயங்களில் திருமந்திரத்தை நோக்கி செல் அப்படின்னு அவர் சொன்னதுனால அதிலிருந்து எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விந்துஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த பயணத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். போகும்போது நம்ம குளித்து ரெடியாகி அழுக்குகளை எல்லாம் விரட்டி விட்டு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு தானே போகிறோம். அதே மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விந்துஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து உச்சகட்ட யோக பயிற்சிகளுக்கெல்லாம் உச்சகட்டம் ஆச்சுங்களா. அப்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா யோகத்தின் உச்சம் எங்கே போய் முடியும்னா இறைவனோடே கொண்டு போய் நம்மளை இணைச்சிடும். அதே மாதிரியே தவங்களின் உச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இறைவனோடே கொண்டு போய் நம்ம இணைச்சிடும். இந்த ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் யோகங்களின் உச்சமாக இருக்கும் விந்துஜெயம் பயிற்சியும் தவங்களின் உச்சமாக இருக்கும் குண்டலினி பயிற்சியையும் ஒரு புள்ளியில் இணையும். அந்த இணைய போகிற அந்த புள்ளியை பற்றி தான் நம்ம இந்த ஹீலர்ஸ் மோட் முழுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்மை தயார்படுத்தி கொண்டு போகணும் இல்லைங்களா. இந்த பயணத்தில் நம்மை தயார்படுத்தி கொண்டு உள்ளே போகிறதுக்காக நான் வந்து இவ்வளவு நாட்களில் மிக முக்கியமாக கருதிய பல திருமந்திர பாடல்களை எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மை தயார்படுத்தி கொள்ளும் ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக எடுத்துகிட்டு இந்த பாடல்களை நான் படிச்சுட்டு வரேன். படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தோடு அதற்கு தேவையான விஷயங்களை நான் எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. அது இறையருளால் நமக்கு வரும் விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இது வந்து நான் வேக வேகமாக இந்த பாடல்களுக்குள்ளாக போகிறதுனால சகோதரர்கள் பல முறை இதை வந்து கேட்கணும். கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் உங்களுக்குள்ளாகவும் உற்பத்தியாக ஆரம்பிக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருப்போம் அப்போது ஒரு மாதிரி புரியும். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமந்திர பாடல்களுக்கு உள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போக போகிறோம். வாழ்க்கையின் ரியாலிட்டி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலின தேவையற்ற கவர்ச்சிகள், அது உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது முதல்ல மாயையை விளக்கிவிடும் வகையில் இருக்கிற இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம வேக வேகமாக பார்த்துட்டு வரலாம். வாழ்க வளமுடன். உடம்பார் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இது வந்து எல்லாருமே ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே யோக பயிற்சி கொடுக்குற எல்லாருமே இதை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பாடலை நான் நம்முடைய விளக்கத்தில் பார்ப்போம். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் ஆச்சுங்களா. உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பு நல்லா பார்த்துக்கலீன்னா நம்முடைய உயிராற்றலும் அழியும், உயிராற்றலும் உற்பத்தி ஆகாது, உடம்பு பலவீனமாக இருக்கு. கண்ட கண்ட மருந்துகளை போடுற காரணமே என்ன, ஒரு சில எலைட்ஸ் இலுமினாட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஏன் வந்து கெமிக்கல்ஸ் ஏன் நமக்குள்ளே கொடுக்குறாங்கன்னா உடம்புல அழியிறோம், உடம்பால் அழியில் உயிரால் அழிவர். ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆண்மகனின் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸு இப்போ கிட்டத்தட்ட 60% அழிஞ்சு வெறும் 40% மட்டுமே இருக்குது.
சொல்லுங்க பாங்க, ஏன் ஃபெர்டிலிட்டி சென்டர், ஏன் மாடுகளுக்கு ஊசி போடுவது போல ஃபெர்டிலிட்டி சென்டர் ஊர் ஊர் கொண்டு வந்துட்டாங்க. உடம்பால் அழிஞ்சிட்டு இருக்காங்க, உடம்பால் அழியில் உயிரால் அழியிறாங்க, உயிரணுக்கள் ஆற்றல் குறைஞ்சிருது, உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்படி இருக்கிறதுனால மெய்ஞானத்தை பற்றி புரிதலே இருக்காது, எல்லோருமே ஆட்டு மந்தைகளாக மாறிடுவாங்க, திடம் மெய்ஞானம் சேர மாட்டாங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே தயவு செஞ்சு உடம்பை பாதுகாத்து வளப்படுத்தி கெமிக்கல் சேர்த்தாது பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், அதற்குள்ளாக இருக்கும் உயிரையும் வளர்த்தேன். அப்போ அந்த உயிரை வளர்ப்பதற்கான பயிற்சியாக நாம் விந்து ஜெயம் பயிற்சியும் நாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மறுக்க படிக்கிறேங்க. உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. வாழ்க வளமுடன். அடுத்தது, உடம்பை முன்னம் எழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். ஆச்சுங்களா, எவ்வளோ அழகு பாருங்க, திருமூலர் மாதிரி விளக்கம் கொடுக்குறக்கு இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை, அவ்வளவு அழகு பாருங்க. உடம்பினை முன்னம் எழுக்கென்று இருந்தேன் ஆச்சுங்களா, இந்த உடம்பு உடம்பு வந்து என்ன பாவம் பண்ணுமோ, வினைப்பதிவே தேகம் கண்டாய் ஆச்சுங்களா, இந்த மாதிரி இந்த பாவம் என்ன பாவம் பண்ணுமோ இந்த உடம்பெடுத்து வந்துட்டோம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புக்குள்ளாக உரு பொருள் கண்டேன் ஆச்சுங்களா, அது உடம்புலே உத்தமன் தான் அந்த குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்று கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உள்ளம் பெருங்கோவில் உன் உடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம். அதே மாதிரி நமக்குள்ளாக தான் இறைவனே குடியிருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால உடம்பை நான் நன்முறையில் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். வாழ்க வளம்புடன். திரும்பவும் படிச்சிடறாங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். வாழ்க வளம்புடன். அடுத்தது, யோக பயிற்சிகள் செய்வதனால் நம் உடலில் இருக்கும் நோய் நொடிகளை குணமா, நம்முடைய பாரம்பரிய மருத்துவப்படி வாத பித்த கபம் இது எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வாத பித்த கபங்களை சரியாக வைத்துக் கொண்டால் உடலில் இருக்கும் எல்லா நோய்களையுமே சரி செய்து விடலாம் என்பது நம் முன்னோர் வாக்கு ஆச்சுங்களா. அப்போ அதை சரி செய்து கொள்வதற்கு வணிக மருந்துகளையோ பச்சை இலைகளையோ திங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு சில சீக்ரெட்ஸ் எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சீக்ரெட் கொண்ட பாடல் இந்த பாடல், அதை பார்த்தலாங்க. அஞ்சனம் போன்றுடல் ஐயுறு மந்தியில் வஞ்சகவாதம் மறுமத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தறியும் நஞ்சரு சொன்னோம் நரை திரை நாசமே. வாழ்க வளமுடன். அதாவது அஞ்சனம் போன்றுடல் ஐயுறு மந்தியில் ஆச்சுங்களா. அப்போ இப்போ நம்ம வந்து யோக பயிற்சிகள், விந்து ஜெயம் பயிற்சி குறிப்பாக, யோக பயிற்சியோடைய உச்சவட்ட யோக பயிற்சி தான் விந்து ஜெயம் பயிற்சி. விந்து ஜெயம் பயிற்சியில் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஹீலர்ஸ் மோடில் ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி சொல்லி கொடுப்போம் ஆச்சுங்களா. அந்த பயிற்சியில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அனைத்து திசைகளையும் கவர் பண்ணுற மாதிரியாக நம் உயிரணுக்களை எப்படி மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கான பயிற்சியாக இருக்கும். அந்த பயிற்சி நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பயிற்சி திருமூலர் சொன்னதான், திருமூலர் சொன்ன அந்த பயிற்சிகளை எல்லாம் தொகுத்து தான் நம்ம அதை ஃபைனலாக வடிவமைச்சிருக்கோம். அந்த பயிற்சியை இந்த முறையில் செய்யும்போது, இந்த பாடல் முறையில் செய்யும்போது, ஐயரும் அந்தியில் அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சகவாத மறுமத்தி யானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சர் சொன்னும் நரைதிரை நாசமே. அதாவது காலையில் எழுந்தவுடன் விந்து ஜெயம் பயிற்சி அனைத்து பொசிஷன்ஸையும் செஞ்சு முடிச்சுட்டா, ஃபைனல் ஸ்டேஜ் அனைத்து பொசிஷன்ஸையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா பித்தம் போயிடும் ஆச்சுங்களா. அடுத்தது மத்தியானத்தில் செஞ்சிட்டீங்க அப்படின்னா மதிய நேரத்தில் மறுமதியானத்தில், மறுமதியானத்தில் அப்படிங்கும்போது ஒரு 2-3 மணி அப்படிங்களா, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி லன்ச் டைம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி மத்தியான நேரத்தில் பார்த்தீங்க செஞ்சீங்க அப்படின்னா வாதம் போயிடும் ஆச்சுங்களா. அடுத்தது வாதம் பித்தம் பார்த்தாச்சு. அடுத்து கபம் போயிடுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தி, அந்தியில் செஞ்சிட்டோம் அப்படின்னா மாலை நேரங்களில் ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஐயரு மந்தியில், ஐயரு மந்தியில்னா ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா கபமும் போயிடும் ஆச்சுங்களா. இது விந்து ஜெயம் பயிற்சி நம்ம ஃபைனல் ஸ்டேஜோட எல்லா பொசிஷன்ஸும், ஒருவேளை நீங்கள் மங்க் மோடில் இருக்கிறீங்க அல்லது கிளாசிக் சாரி மாடர்ன் சிலபஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பொசிஷன் சொல்லியிருப்போம், அதையும் நீங்கள் செய்யலாம் ஆச்சுங்களா. ஆனால் அதையெல்லாம் முழுமைப்படுத்தி நம்ம ஹீலர்ஸ் மோட்லேயும் கொடுத்துருக்கோம்.
இந்த பயிற்சிக்கு இது பொருந்தும். ஏன்னா நஞ்சர சொன்னோம் நரதுரை நாசமே அப்படிங்கிறாரு அப்படின்னா நம்முடைய ஏஜிங் ப்ராசஸ்ஸே பெரும்பாலும் ஸ்டாப் ஆவதற்கான பயிற்சி, புரிஞ்சுதுங்களா? அப்போ இதை நான் மறுக்க படிச்சிடுறேங்க. அஞ்சனம் போன்றுடல் ஐயுறும் அந்தியில் வஞ்சக வாத மறுமத்தி யானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சர சொன்னம் நரைதரை நாசமே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும். கழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அழற்றி தவிர்த்து உடல் அஞ்சனம் ஆகும். அழகு பாருங்க. ஐயோ சாமி, இதெல்லாம் உண்மையிலேங்க திருமூலர் எழுதின ஒரு ஒரு பாடலும் ஒரு ஆண்டு யோசிச்சு எழுதினாத்தான் இத்தனை இப்படி எழுத முடியும்ட்டு திருமூலர் 3000 வருடம் வாழ்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் அர்த்தம் பாருங்க. கழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும். நீங்க ஆற்றலை நீங்க விரயம் பண்ணிடுவீங்க, ஒரு சுத்து குறைச்சிருவீங்க. வீரனுக்களை விரயம் செஞ்சிட்டீங்கன்னா இன்பத்தின் பால் ஓடி ஓடி நம்ம விரயம் செஞ்சிட்டோம் அப்படின்னா கழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும். மலமாக நினைச்சு விரயம் செஞ்சிட்டீங்கன்னா அப்போ அந்த மாதிரி அப்படி கலற்றி விரயம் செய்யற அந்த ஆற்றலை கமலத்தை பூரித்து, கலற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவாருக்கு, உழற்றி கொடுக்கும் ஆற்றலை விரயம் செஞ்சு கீழ்நிலையில் ஓடி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆற்றலை மேல்நிலையில் கொண்டு வந்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவாருக்கு அழற்றி தவிர்த்து உடல் அஞ்சனம் ஆகுமே. உடல் வந்து ரொம்ப வலிமை அடைஞ்சிரும் எப்போ ஆற்றல் விரயம் செய்யாது நமக்குள்ளாக சேர்த்து கொண்டிருக்கும் போது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அதாவது உடல் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு 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 மிருகங்களைப் போல வாழும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை. சாப்பிட்றோம், போகிறோம், குழந்தைகள் பெற்றிருக்காங்க, இனப்பெருக்க செயல்பாடு செய்கிறோம், இது ஒரு இது அப்படியே இப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு வாழ்க்கை. ஆனால் நமக்குள்ள அறிவுன்னு இறைவன் கொடுத்துருக்கான். அறிவாக இருப்பது இறைவன் தான். நம் சித்தர்கள் இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோமா? இல்லை, இது சயின்ஸு. நம்ம பேசுறது உண்மையான சயின்ஸ், நமக்கான சயின்ஸ். ஆச்சுங்களா? அப்போ விஞ்ஞானிகள் கெமிக்கல் சொல்ல தூத்துறாங்களா, அது சயின்ஸ் கிடையாது, அது நம்ம பலவீனப்படுத்துவதா மாறிடுச்சு. ஆனா நம்ம பேசுறதுதான் உண்மையான சயின்ஸ். ஏன் வருமுன் காப்போங்கிற முறையில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? எதுவுமே நோய் நொடிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவு எக்ஸ்ட்ரீமா இறைவன் அளவு உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது மட்டும் மனசு வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். யாளுடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்போருக்கு ஞாலமில்லை நரைதிரை ஞாலமறிய நரைதிரை மாறிடும் பாலனும் ஆவர் பராநந்தி யானை. வாழ்க வளமுடன். பாருங்க, நரைதிரையை பற்றி பலரும் கேட்பாங்க. அண்ணா முடி சவுக்குமா, முடி வெள்ளையா கருப்பாகுமா அப்படிங்கள கேட்குறாங்க. அதுக்கு தான் பாருங்க, நீல நிறனுடை நேரிழை யாளுடு, நீல நிறனுடை நேரிழை யாளுடு அப்படிங்கிறது வந்து நம்முடைய சகஸ்ரார தலத்தில் ஆச்சுங்களா, நம்முடைய ஆற்றலை மேலே சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பாருக்கு. இதுதான் இறைவன் எனக்கு வந்து நான் தவத்தில் தான் இருப்பேன், அது சகஸ்ரார தலத்திலேயே தான் இருப்பேன், சதம் என்று இருப்பாருக்கு இயல்பாக தானாகவே உலகம் உலகம் பார்க்க பார்க்க ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும். இளமையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்போ? பராநந்தி யானை, நந்திங்கிறது நம்முடைய உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதைப்பையாக இருப்பது. ஆச்சுங்களா? அங்கே இருக்கிற உயிரணுக்களை பராபரத்துக்கு மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து நம் அது பண்ணிகிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் அங்கே தவத்திலையும் இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விந்து செய்யும் பயிற்சி தான். அதுக்கப்புறம் அமிர்த தவம், அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பார்க்க போகிற சாக்கர சாக்கராதீத மற்றும் துரிய தவங்கள் எல்லாமே இதில் வந்துடப்போகுது. வாழ்க வளமுடன். வயதாகாது, அதே சமயத்தில் இளமையே திரும்ப வாய்ப்புண்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சிகளை முறையாக செய்ய செய்ய செய்யத்தான் அது எல்லாமே நடக்கும். அது எவ்வளவு நாளில் நடக்கும், எப்படி எல்லாம் சரியாகும், எல்லா விஷயங்களையுமே நம்ம பயிற்சிகளை பார்க்க தான் போகிறோம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனம் தேடி பொதுவூர் புறஞ்சுடுகாடு அது நோக்கி மதுவூரை வாங்கியே வைத்தகன்றார்கள். இதுவும் வாழ்க்கை நிலையாமையை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு இன்பத்தை கொடுக்கும் பூக்களை சூடிய பெண்ணும் மாடும் வீடும் சொத்து பத்துக்களும் காரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஆச்சுங்களா, இது ஊர் ஒழிய இதனம் தேறி உசுர் போயிடுச்சுன்னு வைங்களேன், கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு பொது ஊர் புறஞ்சுடுகாடு அது நோக்கி என்ன பண்ணுவாங்க,
இங்கே நம்ம வீடு எண்டதுங்கிறீங்கள அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. தூக்கிட்டு பொதுவாக தூக்கிட்டு போய் பத்தோட பதினொன்று சுடுகாட்டில் போட்டு பூவெல்லாம் வீசி வீசி எல்லாமே பண்ணி அடுத்தது அங்கேயே வச்சுட்டு எரிச்சுட்டு இல்லை பொதிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இது இந்த பாட்டு படிக்கும் பாருங்க. விரும்புவர் முன்னனை மெல்லியர் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர்போல் அரும்பொத்த வெண்முளை யாழிலை யாருக்கும் கரும்புத்து காஞ்சிரம் காயுமொத்தேனே. வாழ்க வளமுடன். லவ் லவ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, லவ் பசங்க, லவ் பசங்களுக்காக இந்த பாட்டு சரிங்களா. அது என்னன்னு நான் படிக்கிற பாருங்க. விரும்புவர் முன்னனை மெல்லியர் மாந்தர் சரிங்களா. முன்னாடியெல்லாம் என்னை ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க, அழகழகான பெண்கள்லாம் விரும்புவாங்க அப்படின்னு. விரும்புவர் முன்னனை மெல்லியர் மாந்தர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அட்டிக்கரும்பு மாதிரி நம்மை வந்து பயங்கரமாக விரும்புவாங்க ஆச்சுங்களா. கல்யாணம் முடிச்ச புதுசில் பயங்கரமான லவ், சான்ஸே கிடையாது. லவ்னா லவ், அப்படி ஒரு லவ், அதே பெண் தான், ஒரே பெண் தான். ஆரம்பத்தில் பயங்கரமான லவ்வாக இருக்குதப்பா, என்ன ஒரு லவ் அப்படின்னு. அடுத்தது அரும்பத்த மென் முளை யாருக்கு ஆஜில யாருக்கும் கரும்பத்து காய்ஞ்சிற காயமுத்தனை. அவ்வளவு தூரம் இன்பமாக இருந்த அதே பெண்ணுக்கு நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா எட்டிக்காய் மாதிரி வெறுக்கிறதுக்கும் ஆளாக மாறிட்டேன் ஆச்சுங்களா. எப்படி பாருங்க, ஆரம்பத்தில் ரொம்ப விரும்புனாங்க அதே பெண்கிட்ட, நான் எட்டிக்காயாக மாறும் அளவுக்கு நம்மை வெறுக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறான். இப்படி விரும்பின பெண் இப்படி வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிறார். அப்போது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும், எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி நடக்கலை அப்படின்னா அந்த ஆணும் பெண்ணும் அல்பாயசில் கூட போயிடுவாங்க. ஏன்னா இது இயற்கை விதி, புரிஞ்சுதுங்களா. அப்போது விரும்புவர் முன்னனை மெல்லியர் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர்வு. ஆரம்பத்தில் ரொம்ப விரும்புவாங்க, அடுத்து ரொம்ப வெறுப்பாங்க, ரெண்டுமே நடக்கும். இவ்வளோதான் வாழ்க்கை ஆச்சுங்களா. இந்த இதுக்குள்ளே போயிட்டு மயங்காதீங்க, இந்த மாயையில் சிக்கிக்காதீங்க. நான் திரும்பவும் படிக்கிறேங்க. விரும்புவர் முன்னனை மெல்லியர் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்த மென்முளையால் இலை யாருக்கும் கரும்புத்து காஞ்சிரம் காயமொத்தேனே. வாழ்க வளமுடன். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றவிலாரே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருள் மருள் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அருள் அப்படிங்கிறது வந்து நாம் உயிரில் நிலைக்கும் போது இறைவனால் கொடுக்கப்படுவது ஆச்சுங்களா. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஆ என்றால் அக்னி, ஊ என்றால் துரியம், மா என்றால் மனோன்மணி சக்கரம். அருள் அப்படின்னு வரும்போது நம் உயிருக்கு, நாம் உயிரில் நிலைக்கும் போது இறைவனால் வழங்கப்படுவது அருள். மருள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ந ம சி வ யா அப்படிங்கிற ஐந்து சக்கரங்கள் உண்டு இல்லைங்களா. மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரக அநாகத விசுப்தி. இதில் மா என்பது சுவாதிஷ்டான். இப்போ மா அப்படிங்கிற சக்கரத்தில் என்ன இருக்குன்னா நம்முடைய விந்து சக்தி, கீழ்நிலை, கீழே ஆற்றல் விரயத்திற்கான ஸ்டேஜ், உயிர்களை உருவாக்குவது ஆச்சுங்களா, விந்து சக்தி ஆச்சுங்களா. அப்போ மருள் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த உயிர்களை உருவாக்குவதற்கான சிந்தனை, தாட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறது, புரிஞ்சுங்களா. அருள்னா இறைவனின் அருள், இறைவனின் அருள் மீன்ஸ் வந்து உயிரிலிருந்து ஆற்றல் எடுக்கப்படுவது. மருள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனப்பெருக்க செயல்பாடுகள் சார்ந்தே வாழ்க்கை அப்படிங்கிற நிலை வர்றது. சரி, இந்த பாடலை நான் முழுமையாக வரி வரியாக படிச்சுட்டு வரேன். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட, பார்த்தீங்கன்னா பொருள் இருக்குது, நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன், காசு பணம் இருக்குது, காசை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கிறேன். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும். அப்போ இன்பமேதான் வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த அந்த இன்பத்தை இன்பம் இருக்கும் இடம்தான் வெளிச்சமா தெரியும் ஆச்சுங்களா. போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி, அந்த அந்த போதம் என்பது ஆற்றல் விரயம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருள் தான் இல்லைங்களா. அப்போ போதத்தை எது ஆட்சி பண்ணதாமா, இருள் ஆச்சுங்களா. அதை வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த இன்பத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறவங்க என்னாகுங்க, கொண்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாமா, மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் ஆச்சுங்களா. மருள் கொண்ட மாதர் அப்படின்னா இனப்பெருக்க அடுத்தடுத்த வாரிசுகளை உருவாக்கும் தான் தான் என்று சுயநலத்தில் உள்ளலும் ஒரு ஒரு வகையான ஒரு வாழ்க்கை ஆச்சுங்களா. பெரும்பாலான பெண்களும் தற்காலத்தில் பெரும்பாலான ஆண்களும் இப்படிதான் இருக்காங்க. அப்போ மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள்
ஆச்சுங்களா. அப்போ அந்த பெண்களின் மயக்கத்தில் விழுந்து விடுவார்கள், மறுவு கொண்ட சிந்தையை மாற்ற இயலாது ஆச்சுங்களா. இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை இந்த காம வயப்பட்ட இந்த கீழ்நிலையில் இருக்கும் அந்த சிந்தனையிலிருந்து விடுபடவே மாட்டார்கள் ஆச்சுங்களா. நான் சில சமயங்கள் பார்க்குறேன், நம்ம விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பேரின்பத்தை நோக்கி செல்வதற்கான பாதை அப்படின்னு நம்ம அழுத்தி அழுத்தி சொல்லுவோம். ஆனால் அதை கூட சிற்றின்பத்துக்கு, ஆனால் மனைவி கூட இருக்கும்போது என்னென்ன பண்ணுறது அப்படியான, அதாவது சிற்றின்பத்துக்குள்ளே மட்டுமே தான் சொல்லிட்டுட்டே இருக்கிறது. நம்ம என்னதான் கிடைச்சாலும், என்னதான் பயிற்சிகள் கிடைச்சாலும், என்னதான் இறைவனின் அருள் கிடைச்சாலும், நம்முடைய ஓட்டம் பூராவுமே இந்த சிற்றின்பத்தை நோக்கியே போகிறது. அப்போது அதை சொல்கிறாரு, பொருள் கொண்டு கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்விழி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுறுவார்கள். அந்த மருள் கொண்ட அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அந்த இனப்பெருக்கத்தை நோக்கி ஓடுற அந்த சிந்தனை மாற்றவும் முடியாது. ஏன்னா அவங்க பொருள் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க, இன்பத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க, இன்பம் தான் நிலைன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இதில் சிக்கி 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 பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசரீரத்தில் நீண்டினால் வர முடியாதது. காரணம் கூட பெரும்பாலும் பொருளை நோக்கி ஓடுறது, அந்த இருள் போதத்தையே நோக்கி, அந்த இருளை நோக்கியே சந்தோஷத்தை, அந்த சந்தோஷமே வாழ்க்கையை நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களால நிலைக்க முடியறதில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, இளைநல ஆயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாம் கனி கொண்டு உணல் ஆகா, முளைநலம் கொண்டு முருவர் செய்வார் மேல் விலகுறு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே. இது வந்து பெண்களை எப்படி பார்க்கணும் புரிஞ்சுக்கோங்க. நம் முன்னோர்கள் சொல்றது விளையாட்டுக்கு சொல்ல சரிங்களா. இளைஞர்களே, காதல் தான் வாழ்க்கைன்னு சுத்திட்டு இருக்கீங்களே, காதல் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சுத்திட்டு இருக்கிற எத்தனை இளைஞர்களே, நான் என்ன சொல்றேன்னா, இளைநல ஆயினும் எட்டி பழுத்தால், இளைநல ஆயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாம் கனி கொண்டு உண்ணே ஆகா. எட்டிக்காய் பழுக்கவே பழுக்காது சரிங்களா. அதாவது இளைநல ஆயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாம் கனி கொண்டு உன்னலாக, எட்டி பழம் வாழைப்பழம் மாட்டு சூட் பெருசா இருக்கும் ஆச்சுங்களா. அது பழுத்துச்சுன்னா செம்மையை சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த எட்டி பழம் பழுக்க போகிறதே கிடையாது சரிங்களா. அதே மாதிரி முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல், புரிஞ்சுதுங்களா. முளைநலம் அப்படிங்கிறது பெண்களை சொல்கிறதா, அவங்க அழகான உறுப்புகளை வச்சுட்டு அதை காட்டிட்டு அதை அழகுபடுத்திட்டு இப்படி இப்படி தூக்கி விட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு போலிகள் ஆச்சுங்களேன் அதில் பண்ணிட்டு ரோட்டில் திரியிற அதையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு ஒரு கிறுக்குத்தனமான வாழ்க்கையில் இருக்கும் இந்த சமுதாயத்தில் இருப்பவங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரே, விலகி இருங்க, உசாரா இருங்க, விலகி இருங்க, உசாரா இருங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எட்டிக்காய் மாதிரி தான் அது பழுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அப்படி நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கன்னா நடக்காது ஆச்சுங்களா, நடக்க வாய்ப்பே கிடையாது. நடந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் பெரிய சிக்கலில் சிக்கிக்குவீங்க, புரியுது. நடக்காமல் போயிட்டா நல்லது ஆச்சுங்களா. நடந்துச்சுன்னா நான் ஒரு செய்தி பார்த்தேன், என்னென்னா 100 வயதான தாத்தா தன் மனைவிக்காக இன்னும் கொல்லுப்பட்டறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. யோசி பாருங்க, வாழ்க்கை பாருங்க, நல்ல வாழ்க்கை அமைஞ்சவங்க தனக்காக வாழவே முடியாது 100 வயதானாலும் ஆச்சுங்களா. இது ரியாலிட்டி, ரியாலிட்டி சொல்ற திருமூலர் அந்த காலத்துல சொன்னது, நான் இந்த காலத்துல வச்சு சொல்றேன் அவ்வளவு. வாழ்க வளமுடன். இளைநல ஆயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாம் கனி கொண்டு உணல் ஆகா, முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகூறு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே. வாழ்க வளமுடன். அடுத்தது, இது எல்லாரும் சொல்லுவாங்க, சித்தர்கள் பல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, யோகிகள்லாம் அத்தனை கல்யாணம் பண்ண, அப்படி எல்லாம் அறிவு கட்ட மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்க ஆச்சுங்களா. அப்போது அந்த மாதிரியான மக்களுக்காகவே திருமூலர் சொன்ன இந்த பாட்டையும் எடுத்துக்கங்க. மனைபுகுவார்கள் மனைவியை நாடில் சுனைபுகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தலும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே ஆச்சுங்களா. மனைபுகுவார்கள் வீட்டுக்கு போறவங்க மனைவி கிட்ட போய் கொஞ்சிட்டு இருந்தா சுனைபுகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், ஆத்துல அப்படியே சுழல் இருக்கும் அங்க போய் ஆளட்டா உள்ள இழுத்துக்கும். அதே மாதிரியே சுனைபுழு நீர் சுனைபுகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் ஆச்சுங்களா. கனவு மாதிரி
இன்பங்கள் கசிஞ்சு எழும் இன்பம், ஆனா உஷாரா இருந்துக்கோ, நனவது போலவும் நாட ஒண்ணாதே. வாழ்க வளமுடன். ஏன் ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் திருமூலர் ஒண்ணு தெரியாதா? ஏன் சொல்றாரு? உயிராற்றல் போயிரும்ப்பா, பலவீனம் ஆயிருவேப்பா. உனக்கு குழந்தைக்காகத்தானே அதை இறைவன் கொடுத்துருக்கான், குழந்தை பேருக்காகத்தானே. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க, மனதில் எப்போது வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? இன்பத்து பின்னாடி ஓடி இழக்கிறது நம்ம தான், புரிஞ்சுதுங்களா? இன்பம் தான் கனவு மாதிரி தான் இன்பம் வந்துட்டு போயிடும், ஒரு நிமிடம் இன்பம் தான். ஆனால் அதனால் இழந்து துடிப்பது நம் உயிர், நம் சிவம். ஆச்சுங்களா? முன்னத்தை பாடல்கள்லாம் சொன்ன மாதிரி நிலையற்ற இந்த உலகத்தில் ஆற்றல் விரயத்திற்கு மிகப்பெரிய காரணிகளாக இருப்பது நம்முடைய காம எண்ணங்கள், மருள எண்ணங்கள். ஆச்சுங்களா? இப்போ மனைபுகுவார்கள் மனைவியை நாடில், சுனைபுகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், கனவது போல கசிந்தெழும் இன்பம், நனவது போலும் நாட ஒண்ணாதே. வாழ்க வளமுடன். அடுத்தது, இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், புயலுறும் புள்ளின் புணர்ந்தவரே எனும், மயலுறும் வானவர் சேர இரும் என்பர், அயலுற பேசி அகன்று ஒளிந்தாரே. புரியுங்களா? அதாவது ஃபீமேல் நேச்சர், உமன் நேச்சர் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ புதுசாக பேசுவாங்க, நெக்டோ மூமெண்ட் அது. ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஆச்சுங்களா? அதை பாருங்க, வரிசையான படிக்க உங்களுக்கு புரியும் பாருங்க. இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், வாழ்க்கையில் உங்களால் எல்லாம் சாதிக்க முடியும். ஆச்சுங்களா? நல்ல இளமையான பெண்கள் கிடைக்கிறாங்க, பெண்களை சம்பாதிச்சிடுறீங்க, காதலில் சம்பாதிச்சிடுறீங்க. ஆச்சுங்களா? அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறீங்க. ஆச்சுங்களா? ஒரு புயல் மலை கொட்டும் சமயத்தில் அந்த அப்போ அந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும், செம்மையாக இருக்கும். ஆச்சுங்களா? கிளைமேட் அது இது எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல புல்கள்லாம் நல்லா தரமாக வளர்ந்துருக்கும். இயலுறும் வாழ்க்கைனால இயன்ற வாழ்க்கை தான், செம்மையாக தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நல்ல அழகான மனைவியை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. புயலுறும் புல்லில் உணர்ந்தவரே ஆயினும். ஆச்சுங்களா? அப்போ அந்த புல் அவ்வளோ பசுமையான புல்கள் போல அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக கொஞ்சி குழாவி உச்சகட்ட இன்பத்திலேயே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படின்னாலும் மயலுறும் வானவர் சார, ஆச்சுங்களா? அந்த பெண்கள், அந்த பெண் எதிர்பாலனித்தவர்னு வச்சுக்கோங்களேன், ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் இருக்கட்டுமே, அப்போது ஒரு அப்படியே பயங்கரமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணு வராங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகுதுன்னா, மயிலுறும் வானவர் சார, ஆச்சுங்களா, செம்மையான ஒரு ஆள் வரையில என்ன தெரியுங்களா, முதல்ல இருங்க, இரும் என்பர், இரும் என்பர், அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படி சொல்லி அயலுறை பேசி அகன்று ஒழிவார்களே. எப்படி நம்ம காலத்து பசங்க ஃபோன்லேயே காதல் மலருது இல்லைங்களா, எப்படி சொல்லுவாங்கன்னா, வெயிட் பண்ண பிஸியாக இருக்கிற அப்புறம் கூப்பிட்ற அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நீ யார்ற, நீ என்ற என்ன கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுவாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லைங்களா, நான் பயங்கர க்ளோஸ்ண்ணா, பயங்கர லவ்ண்ணா, அப்படி இப்போ உங்கள் வீட்டு லவ் எங்கள் வீட்டு லெவலில் இல்லைண்ணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பேசவே இல்லை அப்படின்னு, என்ன இரும் என்பர் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்புறம் ரொம்ப நான் முக்கிய முக்கிய உள்ளே போயிட்டே இருக்கும்போது, நீ யார்ரா, ஏன்டா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்னோடய வாழ்க்கை என்னை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆச்சா, வாழ்க்கை நிலையாமையை அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இயலுறும் வாழ்க்கை தான் இளம்பி, நல்ல அருமையான வாழ்க்கை துணை தான். புயலுறும் புல்லில் புணர்ந்தவரே ஆயினும், அப்படியே அந்த பச்சை பசுமையான அந்த புல்கள்லையே இணைஞ்சு க்ளோஸாகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கனாலும் மயங்க வைக்கிற அளவுக்கு அழகான ஒரு ஆள் முன்னாடி வந்துட்டா, அவங்க வாழ்க்கையில் கிராஸ் ஆகிட்டா, இரும் என்பர், அப்புறம் அயலுறை பேசி அகன்று ஒளிந்தார். இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்காக நீங்கள் கொண்டு போய் ஆற்றல் விரியம் செய்யணுமா அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்கிறார் திருமூலர். வாழ்க வளமுடன். அடுத்தது, வையகத்தே மடவாரோடும் கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, கையகத்தே கரும்பாலையின் சாறுகள் மெய்யகத்தே பெரும் வேம்பதுதான். ஆச்சுங்களா? இதில் இதுவும் அதே மாதிரி, எப்படின்னா இந்த பூமியில் பெண்களோடு மடவாரோடு, வையகத்தே மடவாரோடு கூடி கூடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் பெண்களோடு கூடி சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, ஆச்சுங்களா? அது என்ன ஆகுதுன்னா, அது நீங்கள் மடவாரோடு கூடி இருக்கும்போது ஏன் அப்படி கூடி இருக்கும்போது மெய்யகத்தில் வந்து அதுக்கு ஒரு விதி எழுதப்பட்டுரும். புரிஞ்சுதுங்களா?
வையகத்துல மடவாரோடு பெண்ணோடு கூடி குதூகலிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப மெய்யகத்துல ஒரு விதி வகுக்கப்படும். அது எப்படி தெரியுங்களா? அது கையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் ஆச்சுங்களா. இனிப்பு மாதிரி இருக்கும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அந்த இன்பம் குதூகலம் எல்லாம் இன்பம் மாதிரி இருக்கும். அந்த மெய்யகத்தே அக மெய் அகத்தே பெரும் வேம்பதுவாங்க. ஆனா மெய்யகத்துல ஒரு விதி வரும்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்னன்னா மெய்யகத்துல ஆன்மீக பாதையில அது ஒரு மிகப்பெரிய கசப்பா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? வையகத்துல மடவாரோடு கூடி ஆற்றல் வெறியும் எல்லாம் செய்ய 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 அது ஆன்மீக பாதையில தடக்கெல்லாம் மாறும். அதை சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்கனால மெடிடேஷன் பண்ண முடியாது, மெடிடேஷன் நிலைக்க முடியாதுங்க. வாழ்க்கை துணையோடு கல்யாண மூச்சவங்களோடு இணையும் போதும் அதான் நிலைமை, ரெண்டுக்கு வித்தியாசமெல்லாம் கிடையாது. என்ன பண்ணாலும் உயிராட்டல் தானே போகுது. அப்போ இன்பம் வையகத்துல இன்பமா இருக்கு. இந்த சுய இன்பம் பண்ணும்போது, இந்த ஆற்றல் விரயம் பண்ணும்போது, பல பல விஷயங்கள் ஆற்றல் விரயம் பண்ணும்போது இன்பமா இருக்கு. ஆனா அது ஆன்மீக பாதையில மிகப்பெரிய விஷம் வேம்பா மாறிடுது. வேம்புனா விஷம் இல்லை, ஆனா அதுக்கு கஷ்டத்தன்மை வந்துருது ஆச்சுங்களா. எப்பவுமே இனிப்பு தானே பிடிக்கும், கரும்பாலை அளவுக்கு இனிப்பா இருக்கும். ஆனா ஆன்மீக பாதைக்குள்ள போகும்போது அது ஒரு விஷம் வெப்பம், அது பொருந்தாத தன்மை வந்துடும். தவம் பண்ணும்போது உட்கார முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியல் ஆழ நடுவர் அளப்பு உருவார்களை தாழ துடக்கி தடுக்க விழாவிடில் பூளை நுழைந்து அவர் போகின்றவாறே. இது நான் ஏன் இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தை பற்றி அடிக்கடி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஏன் மற்றவர்கள்லாம் அதை பற்றியெல்லாம் பேசல அப்படின்னா, அவர்கள் எல்லோரும் உலக வாழ்க்கைக்குள்ளே வளர்ந்துட்டுருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? நான் வந்து உலக வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்கேன், விடுபட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால நான் உங்ககிட்ட அப்படி வெளிப்படையே பேச முடியுது. ஆனால் பெரும்பாலான வயதானவர்கள் முடி நிறைச்சவர்களே உலக வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம விலகி இருக்கிறதுனால அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியுது. அப்போ நான் ஏன் இதை பற்றியெல்லாம் இவ்வளோ தூரம் பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்கிறேன்னா, இந்த பாடலை கேளுங்கள், நல்லா தெளிவாக புரியும். கோழை ஒழுக்கம் குளமோடு பாசியல் ஆச்சுங்களா, பெண்களோடு தன்னுடைய உயிராற்றலை விரயம் செய்பவன் கோழை ஆச்சுங்களா. அது கோழைன்றார். இந்த கோழையுடைய ஒழுக்கம் என்னென்னா, அவனுக்கு கோழைகளுக்கு ஒழுக்கம் என்பதே உயிரணுக்களை அந்த அந்த பிளாக் ஹோல் பெண்களின் அதைத்தான் வந்து குளமூடு பாசி. அந்த பாசி எப்படி இருக்கும், குளம் இருக்கும் அதில் பாசி இருக்கும் சொத சொதனு, அந்த மாதிரி அந்த பாசி மேலே அந்த கோழைகளின் ஒழுக்கமே அதுக்குள்ளே போய் ஆற்றல் விரயம் பண்ணுறதா ஆச்சுங்களா. கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியல் ஆழ நடுவர் ஆச்சுங்களா, ஆழ நடுவர் அளப்பு உருவார்களை அந்த மாதிரி போய் ஆற்றல் விரயத்துக்கே துடிச்சு துடிச்சு, நான் பெரிய ஆம்பளை எனக்கு அவ்வளோ பெருசு இருக்கு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி இப்படி இந்த அளவுக்கு வந்து தன் ஆற்றல் விரயம் செய்வதை பெருமை பெருமை புரிஞ்சுக்கலாம், அதை பெருமையாக பண்ணுவாங்க. எனக்கு 10 கேர்ள் ஃப்ரெண்டு. அப்போது அப்படியெல்லாம் பேசும்போது கோழையின் ஒழுக்கம் என்ன, அந்த குளமூடு பாசியில் அந்த ஆற்றல் விரயம் செய்கிறது தான் அவன் ஒழுக்கமாக பேசுகிறான், அதை அவன் பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்கான். அப்போ கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியில் ஆழ நடுவர் அளப்பு உருவார்களே, அந்த மாதிரி போய் ஆழ நட்டு அளப்பு உருவார்களே, தாழ துடக்கி தடுக்கவில்லாவிடில் அவங்களுக்கு அவங்க வந்து எப்படியாச்சு தடுக்காவிட்டால் சின்ன சின்ன கேப் கிடைச்சா கூட பூளை நுழைந்து அவர் போகின்றவாறு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன கேப் கிடைச்சா கூட அதுக்குள்ளே போய் சிக்கி வாழ்க்கையை விரயம் செய்து விடுவார்கள். ஆகவே தயவு செஞ்சு சிற்றின்பத்தை பெரிதாக எண்ணாதீர்கள், அவ்வளோதான். கோழை ஒழுக்கம் எல்லாம் அந்த குளமூடு பாசியில் தான் இருக்கும். பேசுவாங்க எனக்கு எப்படி எனக்கு அப்படி அது இதெல்லாம் இதெல்லாம் கோழைகளின் ஒழுக்கம் என்ன குளமூடு பாசி, அதில் பெருமை ஒன்றும் இல்லை. ஆழ நடுவர் அழப்பூர் வார்களை தாழ துடக்கி தடுத்து தான் ஆகணும், தடுக்க விழாவிட்டில் பூளை நிலைந்து அவர் போகின்றவாறே. எப்படி அரசாங்கம் வந்து ஆபாச வினைதளங்களை தடை பண்ணாலும் நம்ம பசங்க பூந்து பூந்து போய் ஆற்றல் விரயம் பண்ணுறாங்களே பைத்தியக்கார பசங்க கோழைகள் ஆச்சுங்களா. அதுதான் அவர் சொல்கிறார் அவ்வளோ அழகாக. வாழ்க. அடுத்தது ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடர்பட்டவாறே. வாழ்க வளமுடன். அதாவது ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே, ஆத்தமனையால் அப்படிங்கிறது நம் உடலில் இருக்கும், நம்முடைய சகஸ்கார தளத்தில் இருக்கும், நம்முடைய மேல்நிலையில் இருக்கும் சக்தி ஆச்சுங்களா. அது மட்டும் இல்லை, சக்தி ஒவ்வொரு சக்கரங்களிலும் சக்தியாகத்தான் வெளிப்படுறா. அப்போ ஆத்தமனையால் அகத்தில் இருக்கிறான். பெண்கள் பின்னாடி ஓடாதீங்கப்பா, இறைவன் நமக்குள்ளதான் இருக்கான், நமக்குள்ளே இருக்கான். ஆனால்
நமக்குள்ளாக இருக்கும் ஆத்த மனையாலை அக ஆத்த மனையால் அகத்துக்குள்ள இருக்கும்போது காத்த மனையாலே காமரும் காளை வெளி உலகத்தில் இருக்கும் பெண்கள் நம்மளை காதலிக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தால் பிணைக்கப்படுறோம், அப்படி எல்லாம் இருக்கிற பெண்களை பார்த்து காம வயப்படுற காளையர்கள் வந்து காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல், பலாப்பழம் இருக்கு, பலாப்பழத்துக்குள்ள இருக்கும் சொலை பலாப்பழ ஓட்டுக்குள்ள இருக்கு ஆச்சுங்களா, அது அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ தித்திப்பு அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஆனால் அது வந்து அழகாக கிடச்சிருது, பலாப்பழமாக இருக்குது, அத்தனை பலாப்பழம் சாப்பிடலாம், அதையெல்லாம் சாப்பிடாம ஈச்சம்பழத்துக்கு இடர்விட்டவாரு. ஈச்சம்பழம்னா என்னென்னா பேரிச்சம்பழம், பேரிச்ச மரம்னு வைங்களேன், அதனால பெரிய ஹைட்டாக வளரும், அவ்வளோ ஹைட்டாக வளரும், அது அதுலேயும் பழம்பழமாக இருக்கும். அதை போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதை எடுத்து அதை சாப்பிடணும், ஏன்னா சுளைகள் வெளியிலே தெரியும் பேரிச்சம்பழத்தில், ஆனால் பலாப்பழத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கும், தெரியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும், பழங்கள்லாம் மேலே முள்ளு முள்ளாக தான் இருக்கும், ஆனால் தெரியறதில்ல. ஆனால் பேரிச்சம்பழம் ஈச்சம்பழம் என்ன பண்ணுது, அந்த சுளைகள் வெளியில் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அதில் போய் கஷ்டப்பட்டு ஏறி இடர்படுறாங்க, தனக்குள்ளேயே இருக்குது, அதை உணர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார், உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் இறை, கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே. வாழ்க வளமுடன். இப்போ நான் வந்து முழுமையாக ஒரு பாடலை படிச்சுட்டேன், இதையே இப்போ நான் வரி வரியாக படிச்சுட்டு விளக்கத்தோடே படிச்சுட்டு வரேன், திரும்பவும் அந்த பாடலை நான் படிப்பேன், உங்களுக்கு அப்படியே எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த இந்த இதே மெத்தடில் நம்ம வேக வேகமாக இந்த திருமந்திர பாடல்களை கடந்து செல்லும்போது நீங்களே பாடல்களை சித்தர் பாடல்களை பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரிவதற்கு இது உதவும் ஆச்சுங்களா. சரி, வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் ஆச்சுங்களா, வல்லவர்கள் வலிமை உடையவர்கள், தன்னை அறிந்தவர்கள், தன்னை உணர முற்படுபவர்கள் என்றுமே வழியொன்றி, அதாவது உண்மையான வழியை கண்டுபிடித்து அந்த பாதையில் செல்கின்றார்கள் ஆச்சுங்களா. அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். இதில் சொல்கிற இந்த வரியில் எப்படி அடுத்தது, அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், அல்லாதவர்கள் அந்த வல்லமை இல்லாமல் தன்னைத்தானே உணர வலிமையற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல விஷயங்கள் ஆச்சுங்களா, வலிமையானவர்கள் ஒரே விஷயத்தை புரிந்து கொண்டு அதன் உள்ளேயே ஒன்றி போகிறாங்க, இறைவன் தான் பாதை அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு வழி ஒன்றி வாழ்கின்றார்கள். அல்லாதவர்கள் அது போல ஒரு தெளிவோ அது போல ஒரு புரிதலோ இல்லாதவர்கள் அறிவு பல என்பார்கள் ஆச்சுங்களா. பல வகையில் போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில், புதுசு புதுசாக பல பல வகைகளை ஓடி பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க, அது யாரு, வலிமை அற்றவர்கள் ஆச்சுங்களா. எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை ஆச்சுங்களா, எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிற அந்த இறைவன் நிறைஞ்சிருக்கிறான், அதனோடு வல்லவர்கள் தான் ஒன்றி கலந்து போயிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. வல்லவர்கள் என்றும் வழி ஒன்றி போகின்றார்கள். அப்போ எல்லா இடத்திலும் இருக்கிற இறைவனை உணர்ந்து ஒன்றி வல்லவர்கள் வாழ்கிறார்கள், மற்றவர்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, கல்லாதவர்கள் அதன் கலப்பு அறியாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகு பாருங்க. வாழ்க வளமுடன். நான் திரும்பவும் படிக்கிறவங்களுக்கே புரியும், வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் ஈசன், எங்கள்தம் இறை, கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே ஆச்சுங்களா. திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்களை சிவமாக நினச்சி நான் வந்து அவர் எழுதியிருக்கார். இப்போது நான் வந்து சிவம் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள், உயிரணுக்களின் உள்ளாக ஊடாக இருக்கும் எல்லாம் உள்ள அந்த பரமாத்மா ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் கொடுத்துக்கலாம், ஆனால் நம் முன்னோர்கள் வழியில் அது எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி ஆச்சுங்களா, ஒட்டுமொத்த உலகத்துடைய முதல் இறைவனாக, முன்னோர் இறைவனாக உங்களுடைய பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிவம் தான் இருக்கும் ஆச்சுங்களா. பாரம்பரியத்தில் பார்த்தாலும் எல்லாம் 1000 வருடம் 2000 வருட கலாச்சாரம் தானே, 1.5 லட்சம் வருடம் ஆண்டு பழமையான சிவலிங்கத்தை கூட அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது எல்லோருக்குமே ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது துவக்க புள்ளியாக தான் இருக்கும். அப்போது ஆகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய உயிரணுக்களில் பொருத்தி நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். திருமூலர் தனக்குள்ளாக இறைவனாக பார்க்கும்போது சிவன் தான் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதை வச்சு வரும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, நில்லாத சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்தும் ஆயினர், கல்லா மனிதர்
கயவர் உலகெனில் புல்லா வினைத்துயர் போகம் செய்வரே. வாழ்க வளமுடன். பாருங்க எவ்வளவு தூரம் ஆழ்ந்திருக்குன்னு நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன். நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி, இந்த சீவன் உடம்புல நிலைச்சு இருக்காது, நில்லாது இந்த சீவன், இது வந்து நிலை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லவர்கள் அறத்தும் தவத்தும் ஆயினர் ஆச்சுங்களா. அப்போ இந்த உயிர் வந்து உடம்புல நிலையா இருக்க போறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வல்லவர்கள் அறம் செய்யறது, தவத்தில் இருக்கிறது, ஆச்சுங்களா, நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையில் வாழ்றத வாழ்றதுக்கு பழகிட்டாங்க, மாறிட்டாங்க. கல்லா மனிதர், இதையெல்லாம் இதை பற்றி புரியாத மனிதர்கள், கல்லாத மனிதர்கள் கயவர் உலகினில் இந்த வஞ்சகமிக்க உலகத்துக்குள்ள பொல்லா வினை துயர் போகம் செய்வரே ஆச்சுங்களா, இன்பத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க ஆச்சுங்களா. இந்த உலகத்துல கல்லாத மனிதர்கள் வந்து இந்த வினைகளை புது புது வினைகளை புது புது விஷயங்களை உருவாக்கி உருவாக்கி அதுக்குள்ள போய் போய் சிக்கி சிக்கி ஓடிட்டே இருப்பாங்க. பொல்லா வினை துயர் போகம் வேற செஞ்சுட்டு இருப்பாங்க, என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. யாரு? கல்லா மனிதர் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதை நான் மறுபடியும் முழுசா பண்ணிச்சுட்டு வரேன். நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்தும் ஆயினர். கல்லா மனிதர் கயவர் உலகினில் பொல்லா வினைத்துயர் போகம் செய்வரே. வாழ்க வளமுடன். அடுத்தது சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்று, ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி வைத்தவாறு வைக்கின்றவாறு. வாழ்க வளமுடன். இதையும் பார்ப்பாங்க வருஷ வரிசையா. சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்று, சீக்கை சீக்கு வந்துருச்சு உடம்புல, உடம்புக்கு முடியல, உடம்பு வயசாயிருச்சுன்னு சொல்லலாம், சீக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்போ சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்று. அப்போ என்னென்ன என்னென்ன பாவம் பண்ணுமோ, இல்ல அடுத்தவங்க நமக்காக ஏதாவது செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த செய்வினை மூட்டிற்று. அப்போ உயிர் பிரிஞ்சிருச்சு, ஆக்கை பிரிந்து விட்டது. அப்போ உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா என்னாகும், உடம்புல இருக்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உப்பி அழகு பழுத்துரும். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு மூக்குல கை வச்சு அப்படியே மூடி எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு அடுத்தது வந்து காக்கைக்கு படையல் போடுவாங்க ஆச்சுங்களா. நம்முடைய உணவு ஒருவர் இறந்துட்டாங்கன்னா காக்காக்கு வந்து படையல் போட்டு காக்கைக்கு பலி வைக்கின்றவாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாரு வாழ்க்கை இவ்வளவுதான், இவ்வளவுதான் என்ன வாழ்க்கை, உடம்பு சரியில்லாம போயிரும், சீக்கு வந்துடும், செய்வினை வந்துடும், செய்வினை வச்சு மூட்டினா உயிர் போயிடுச்சுன்னா என்ன இருக்கு வாழ்க்கையில, ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன். சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்று, ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி வைக்கின்றவாறே. வாழ்க வளமுடன். நான் வந்து பல பாடல்களையும் கோர்வையாக கொடுத்துருக்கேன், அதாவது நவரசங்களையும் கலந்து வர்ற மாதிரி வாழ்க்கை நிலையாமை ரியாலிட்டி பல விஷயங்கள் கலந்து வரும். ஆகவே தொடர்ந்து அப்படியே கேட்டே வாங்க. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடி யாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இது நிலையாமையில மிக முக்கியமான பாடல். அப்ப பாருங்க எப்படி இருக்குமா, அடப்பண்ணி வச்சாரு, அடிசிலை உண்டாரு, எல்லா விஷயங்களையும் உருவாக்குறாங்க ஆச்சுங்களா. அது பண்ற இது பண்றேன்னு, வீடு கட்டுற கோட்டை கட்டுற கொத்தளம் கட்டுறேன்ட்டு அடப்பண்ணி வச்சாரு. அப்புறம் நல்ல விதவிதமான உணவு அடிசிலை எல்லாம் உண்ணாரு. அப்புறம் மடக்கொடி யாரோடு பெண்களோடு மந்தனம் புரிந்தார், பெண்களோடு அப்படியே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். அப்போ கடைசியில வாழ்க்கை பட்ட அனுபவங்களை எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களால் என்னோட உயிரே, பெண்கள் தான் உயிராற்றலை அபரிமிதமா அவர்களுக்காகவே ஓடும் ஓட்டமா இருக்கிறதுனால, ஆண்களுக்கு வலதுபுறம் சிவமாகவும் இடதுபுறம் சக்தியாகவும் இருக்கிறதுனால, அப்போ இடது பக்கம் இடப்பக்கத்தினால இறையே நொந்துருச்சு அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ இடப்பக்கத்தினாலேயே இறை நொஞ்சது, எனக்குள்ளாக இருந்த இறைவனை நான் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன், கல்யாணம் பண்ணி காதலிச்சு அப்படி உசர வாங்குற அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இடப்பக்கமே இறை நொந்தது அப்படின்னு தத்துவங்களா பேசி முடிச்சுட்டு கடைசியில கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படிங்கிற இதை பாருங்க. ஒரு ஆடு அடுத்த ஆடு
வெட்டுப்படும் வரை இந்த கசாப்பு கடையில் அதுக்கு எந்த கவலையும் கிடையாது, அதுக்கு எந்த கவலையுமே இல்லை, அது பாட்டுக்கு நின்றுருக்கும், ஒன்றும் புல்லு கொடுத்தா ஜாலியாக சாப்பிட்ருக்கும் அடுத்த ஆடுக்கு வெட்டுப்படும் வரை. ஆனால் தன்னுடைய கழுத்தை அறுப்பற போகும்போது அது உணரவே ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி தான் மனுஷன் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வாழ்க்கை நிலையை பற்றி புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்போ புரிஞ்சுக்காம அப்படியே போய் போய் சிக்கிக்கும் போது அப்போ தனக்காக ஒரு வினை வரும்போது ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஆகவே இப்போ இலங்கையிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் எவ்வளோ மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போது அது நமக்கு வராதுன்ட்டு இல்லை, நமக்கெல்லாம் வரப்போகுது, வருஷம் வரப்போகுது. அப்போது அப்போ நம்ம வந்து சந்தோஷமாக அப்போ நமக்கு வரும்போது வருத்தப்பட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையுமே அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க, அனுபவித்து அதனால் ஏற்படுற விளைவுகளையும் அனுபவிக்கிறாங்க, போயும் சேர்றாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோதான் வாழ்க்கையா, அவ்வளோதான் வாழ்க்கை கிடையாது, அதுக்கான சித்தர்கள் வழிகளை சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்ம பயிற்சிகள் வச்சுட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். அப்போ இதில் இந்த பாடல் நான் மறுபடியும் படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, மிக மிக எளிமையாக புரியும். அடை பண்ணி வைத்தாரு, அடை பண்ணி வைத்தாரு, அடிசலை சாப்பிட்டாரு, மடக்குடியார் என்ஜாய் பண்ணாரு, மந்தனம் புரிந்தார், மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிழக்கப்படுத்தார், கிடந்து ஒளிந்தாரு, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்க வளமுடன். அப்போது அடுத்தது, கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற நெய் அட்டு சோறு உண்ணும் ஐவரும் போயினர், மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய் விட்டு போக விடை கொள்ளுமாறே வாழ்க வளமுடன். இது பாருங்க அவ்வளோ அழகு பாருங்க. எனக்கு சித்தர் பாடல் படிக்கும்போது அதை இப்படியெல்லாம் யோசிச்சு எப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்துட்டு இருந்திருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் கல்வி முறையாக கொண்டு அப்போ எவ்வளோ தெளிவான சமுதாயமாக இருந்திருக்கும் ஆச்சுங்களா. சரி நான் இதை வரிசையாக படிச்சுட்டு வரேன். கைவிட்டு நாடி கருத்து அழிந்து ஆச்சுங்களா, அதாவது கைவிட்டு நாடி நாடி பிடிச்சி பார்த்தா போச்சு, அவ்வளோதான் உசுறு போச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கருத்து அழிஞ்சு போச்சு, மனச எண்ணங்கள் ஒன்றுமே இல்லை, கருத்து அழிஞ்சிருச்சு. அப்புறம் அச்சு அரை ரொம்ப பலவீனம் முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா, மரணம் அடைஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு, உயிர் போயிடுச்சு. அப்போது நெய்யட்டு சோறு உண்ணும் ஐவரும் போகினர், அந்த ஐம்புலன்கள் வழியாக ஆற்றலை எடுக்கிற இல்லைங்களா, நெய்னால மனம், அப்புறம் சாப்பாடு டேஸ்ட்டு அப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஐந்து புலன்களும் போச்சு. அப்போது மையிட்ட கண்ணாலும், அதாவது வாழ்க்கை துணை மனைவியும் நம்ம சம்பாரிச்சு வச்ச மாடு சொத்து பொத்து எல்லாமே இருக்கும்போது மெய் விட்டு போயிடுச்சு, விடை கொள்ளுமாறு வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இருக்கும் நிலையாமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம ஆன்மீக பாதைக்குள்ள சக்சஸ் ஆக முடியாது ஆச்சுங்களா. அதனால தான் திருமூலர் வந்து நமக்காக கொடுக்கும் அட்வைஸாக நான் இந்த பாடல்களையெல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிலையாமை அப்படிங்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனையும் இருக்கிறது இல்லை, ஆனால் நமக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம கவலைப்படுறோம். அப்படி இருக்கக்கூடாது, உலகின் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு தான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த குறைந்தபட்ச நமக்கு சூழலும் வாய்ப்பும் இருக்கிற இந்த சமயத்தில் நம்மை மேம்படுத்தி கொள்ளவில்லை என்றால் எப்போதுமே நமக்கு நீ வாய்ப்பே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் திருமூலர் இந்த மாதிரி பாடல்களை சொல்லி வச்சிருக்காரு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது, மன்றத்தை நம்பி சிவிகை பெற்று ஏறினான், மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான், அன்று அத்தா என திருந்தலன் தானே. வாழ்க வளமுடன். இது பாருங்க, மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது ஆச்சுங்களா. அடுத்தது மன்றம்னா இந்த வாழ்க்கை நிரந்தரம்னு எடுத்துக்கலாம். மன்றம் இந்த வாழ்க்கை நம்ம ஏதோ ரொம்ப காலம் வாழ போகிறோம், இந்த உயிர்னு கூட எடுத்துக்கலாம், ரொம்ப காலம் இருக்க போகிறோம். மன்றத்தை நம்பி அப்போது நம்ம வீடெல்லாம் கட்டுறோம், மன்றத்தை நம்பி ரொம்ப நாள் வாழ போகிறோம், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்லாம் நினச்சி மாடம் எடுத்தது. மன்றத்தை நம்பி சிவிகை பெற்று ஏவினர் ஆச்சுங்களா. இந்த உடம்பு, இந்த உயிர், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது, இது பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு பள்ளத்தில் போக ஆரம்பிச்சாங்க, பள்ளத்தில் ஏறி போகிறாங்க. அப்போது பாதுகாப்பாக மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான். அப்போது இந்த உடம்புக்காக இந்த இதுக்காக பலருக்கும் தான தர்மங்கள் கூட செய்கிறாங்க, பலருக்கும் வளர்க்குறாங்க, பல விஷயங்கள் செய்கிறாங்க. அப்போது அப்படி போயிட்டு இருக்கும்போது அன்று அத்தா என்று திருந்திலன் தானே. அப்போது உசுறு போகும்போது ஆண் கத்தம்போடு போச்சே, திரும்பி கூட வரல ஆள் ஆச்சுங்களா. சிவிகையில் போகிற ஆள் அந்த க்ஷணத்தில் உசுறு போயிடுச்சுன்னா அப்போது வந்து திரும்பி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது, மன்றத்தை நம்பி சிவிகை பெற்று எழுதினான், மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான். அன்று அத்தா என திருந்திலன் தானே எவ்வளவு பெருமையா, அப்படியே பல்லக்கில் போற அளவுக்கு பெருமையா வாழ்ந்தாலுமே அங்க ஒன்றும் நிரந்தரம் இல்லையப்பா, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். வாசந்தி பேசி மனம் புணர்ந்து அப்பதி நேசம் திவிட்டி நினைப்பு ஒளிவர் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுத்திட்டு பாசம் தீச்சுட்டு பழி அட்டினார்களே. வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் இறந்து விட்டால், ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வைங்களேன், உடல் இருக்கு, உடல் இருக்கு, இப்படியும் நாம் விளக்கம் எடுத்துக்கொள்ளலாம். உடல் இருக்கு அங்க, அப்ப சுத்தி இருக்கிறவங்கலாம், சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க வாசந்தி பேசி அப்படியும் எடுத்துக்கலாம். வாசு நல்ல இஷ்டத்துக்கு நல்ல நாயம் பேசி இல்லை ஒப்பாரி வச்சு அழுது எல்லாமே பண்ணி அப்புறம் வந்து அவங்க மேலே இருக்கிற பாசம் பற்று எல்லாமே போயிடும் இல்லைங்களா. உயிர் போனதுக்கப்புறம் அப்பதி நேசம் தேவிட்டி நினைப்பொழிவை மறந்துடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்போதைக்கு பேசி சத்தம் போட்டு அழுது ஒப்பாரி வச்சு எல்லாமே பண்ணிட்டு உயிர் போனதுக்கப்புறம் அந்த அவங்க மேலே இருக்கிற பாசத்தை விட்டுட்டு நினைப்பும் மறந்துட்டு பின்னே ஆசந்தி மேல் வைத்து மைய அழுதுட்டு இன்னும் நல்லா அழுதுட்டு பாசம் தீச்சுட்டு பாசத்தை எல்லாம் நெருப்புல போட்டு எரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா நம்ம இறந்துட்டோம்னா நம்மை சுற்றி இருக்கும் வெளி உலகம் இப்படித்தான் இருக்கும் ஆக்சுவலா. சும்மா இவ்வளவுதான் வாழ்க்கை, நம்ம போறோம் நம்ம போறோம், நம்ம உயிர் போயிருது, நம்ம உடல் பலவீனமாயி வீணாயிடுறோம், அது ஒரு பக்கம். நாம் யாருக்காக எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படிமோ அவங்களோட அவங்களுக்கு இவ்வளவுதான், அவர்கள் இறந்தாலும் நாமும் அப்படித்தான் ஆச்சுங்களா. இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. பண்டம் பெய்கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்செலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. வாழ்க வளமுடன். பாருங்க, பண்டம் பெய்கூரை பழகி விழுந்த கால், பண்டம் பெய்கூரைனா யாரு, நீங்க ஆம்பளை பையன், நம்ம வீடியோ பாக்குறோம், நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாச்சும் ஒரு வேலையில இருப்பீங்க, ஏதாவது இந்த உங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணும் ப்ரொவைடரா இருக்கீங்க, அப்போ சம்பாரிச்சு எல்லாமே பண்றீங்க. அப்போ பண்டம் பெய்கூரை நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு பண்டம் கொடுக்கும் ஒரு கூரையை போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பண்டம் பெய்கூரை பழகி விழுந்த கால் ஆச்சுங்களா, அது முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. மரணித்த பிறகு கொண்ட உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்சலர். அப்ப அந்த பண்டத்தை நம்ம ப்ரொவைட் பண்றோம், அதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, சாப்பிட்டு நம்முடைய நிழலின் கீழ் அந்த கூரையாக இருந்த நம் நிழலின் கீழ் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த வாழ்க்கை துணை பெண்கள் குழந்தைகள் யாருமே நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பின்னால வரப்போறது இல்லை ஆச்சுங்களா. அடுத்தது எது நம்ம கூட வரப்போகுது அப்படின்னு பார்த்தா கொண்ட விரதமும் ஞானமும் அல்லாது. இப்போ நம்ம வந்து ஞான விஷயங்களை பல விஷயங்களை பேசுறோம், பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறோம், இது போல நாம் கொண்ட இந்த ஒழுக்க விரதமும் நாம் கொண்ட இந்த நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த ஞானமும் தான் நம்மோடு வரும், மீது எதுவுமே நம்ம கூட வராது சரிங்களா. அதான் சொல்றாரு, திரும்பவும் நான் படிக்கிற பாருங்க. பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்ணிரும் மக்களும் உடன் செலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லாது மண்டி அவருடன் வழி நடவாதே. வாழ்க வளமுடன். பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டு அற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு கால துரிசு வர மேல் மேல் அன்புடையவர்கள் அழுதகன்றார்களே. பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டு அற்ற ஆச்சுங்களா. பண்டாரம் கட்டு அற்ற அப்படிங்கும் போது அந்த கட்டெல்லாம் அறுத்து எல்லாமே வீசியாச்சு. ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன என்ன ஆச்சுங்க, நம்ம வந்து போட்டு புதைச்சி எல்லா வாசலையும் அடைச்சு மூடிட்டாங்க, புதைச்சாச்சு ஏற்கனவே. அப்போ துன்பு ஒரு கால துரிசு வர மேன்மேல், அப்போ வந்து நாட்கள் செல்ல செல்ல துன்புறுத்துக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், கவலையா இருக்கும். அப்போ வந்து துரிசு வர வர கொஞ்ச நாள் ஆக ஆக புது புது உயிராற்றல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு. அப்போ அன்புடையவர்கள் வந்து கொஞ்ச நாள் அழுதுட்டு அப்புறம் அப்படியே அழுதாகன்றுவாங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறாரு. திரும்பவும் படிக்கிற பாருங்க. பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டு அற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்பு உர கால துரிசர மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே. வாழ்க வளமுடன். அடுத்தது ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சுவரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. வாழ்க வளமுடன்.
பாருங்க, ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதுட்டு பேரெல்லாம் நீக்கிட்டு பிணம்னு பேர் வச்சு சூரையும் காட்டுக்கு கொண்டுட்டு போய் சுட்டுட்டு அடுத்தது நீரில் மூழ்கி நினைப்பழிந்தார்கள். இதில் விளக்கமே வேண்டியது இல்லை. திருமூலை பாருங்க, எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுந்தது அவ்வளோ தெளிவாக புரியுது பாருங்க தமிழ் மொழியில். அப்போ எல்லாரும் சேர்ந்து அழுதாலும் போயிடும் இல்லைங்களா, வாழ்க்கை நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, இந்த நிலையாமை விஷயங்களை புரிந்து கொள்ளும் போது தான் நிலைத்த விஷயம் எதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போக முடியும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது, விண்ணென்று நீர் விழின் மீண்டும் மண் ஆவது போல் எந்நிறந்த மாந்தர் இறக்கின்றவரே. வாழ்க வளமுடன். இப்போ வரிசையை படிச்சுட்டு வரங்க. மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது. பாருங்க, மண் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையான பாத்திரங்கள்லாம் நம்ம செய்கிறோம். மண் இருக்குது, அது வகை வகையான பாத்திரங்கள்லாம் செய்கிறோம். அதை வந்து கெட்டி பண்ணி தீயில வச்சு நம்ம அது ஒரு ப்ராப்பரான ஒரு பாத்திரமாக உருவாக்குறோம். ஆச்சுங்களா, அப்போ அப்படியே உருவாக்குனாலுமே நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பயன்படுத்துகிறோம், அப்புறம் வெளியில் வச்சிடுறோம் தேவையில்லை அப்படின்னு ஆகும்போது. அப்போது பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது மழை விழும்போது, அப்புறம் நாட்கள் போக போக விண்ணிலிருந்து நீர் விழும்போது, விண்ணின்ற நீர் விழின் மீண்டும் மண் ஆவது போல். அப்போ எப்படிங்க, மண் தான் பாத்திரமாக மாறிச்சு, அதே மண் பாத்திரம் மழையில் ஊறி என்ன ஆயிடுது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மண்ணாக மாறிடுது. அதே மாதிரி தான் எந்நிறந்த மாந்தர் இறக்கின்றவாறே. அதுதான் இந்த இயற்கை பஞ்சபூதங்களிலிருந்து மனிதர்களும் உற்பத்தி ஆகிறாங்க, காலம் இதில் அப்படியே அதனோட ஐக்கியம் ஆயிடுறாங்க. இப்படியே தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா மனிதர்களும் மண் பாத்திரம் எப்படி ஒரு பாத்திரமாக மாறி திரும்பவும் மண்ணாக மாறுற மாதிரி, இந்த பஞ்சபூதங்களிலிருந்து நம்ம வந்து மனிதர்கள் உருவாகி அப்படியே மறைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு வாழ்க வளமுடன். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண் ஆவது போல் எந்நிறந்த மாந்தர் இறக்கின்ற வாரே. வாழ்க வளமுடன். வயிற்று அகழ்வு உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள், பிச்சு அதுவாய் பின் தொடர்புறும் மற்ற அவர் எச்சு அகலா நின்று இழக்கின்ற வாரே. வாழ்க வளமுடன். பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கும். வயிற்று அகழ்வு உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள். ஆச்சுங்களா, மனிதர்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கூட நிலைக்கும். ஆச்சுங்களா, அச்சு அகலவே அகலாது அப்படின்னு நினச்சிட்டு அரும்பொருள் என்று நினச்சி கொண்டு வாழ்க்கையில் போயிட்டு இருக்காங்க. ஆச்சுங்களா, ஆனால் பிச்சு அதுவாய் பின் தொடர்புறும் மற்ற அவர் எச்சு அகலா நின்று இழைக்கின்றவாறு. அப்போ அது என்ன ஆகுதுங்க, அப்படி நிரந்தரம்னு நினச்சிட்டு போகிறோம், ஆனால் அது நிரந்தரம் இருக்கிறது இல்லை, அது அது தொடர்பு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், அது வந்து நம்ம கூட நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் அது நிரந்தரமாக இல்லை, அது தேய்பறி ஆயிடுது. அந்த வினை நம்ம ஒன்றுக்குள்ளே சிக்கிட்டோம் அப்படின்னா அது திரும்பவும் நம்மை வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. அது திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா, ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டோம்னா, அது பெரிய அரும்பொருளாக நினச்சிட்டு கூட நம்ம உள்ளே போனாலும் அது நாளடைவில் அது வந்து தேய்பறியாகி அது மேல் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகி நம்மை தொடர்ந்துட்டே வருது. மற்ற அவர் எச்சு அகலான் என்று இழைக்கின்றவாறு. ஆச்சுங்களா, அப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு மனசு வருத்தமிட்டு இழைக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போது இது வந்து வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி வெளி உலகத்தில் ஓடும் போதும் அதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறார். நான் திரும்பவும் படிச்சிடறேங்க. வயிற்று அகழ்வு உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள், பிச்சு அதுவாய் பின்தொடர்புறும் மற்ற அவர் எச்சு அகலா நின்று இழைக்கின்றவாறு. வாழ்க வளமுடன். ஆர்த்து எழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறைக்காலே ஒழிவர், ஒளிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதியிலோரே. வாழ்க வளமுடன். வருங்க, ஆர்த்தெழு சுற்றமும் நட்பும் பெண்களும் மக்களும் ஊர்த்துறைக்காலே ஒளிவர், ஒளிந்த பின் அது என்னங்க, நம்ம ஒரு ஆண்மகன் ஒரு வீட்டில் கணவன் அவர் வந்து மரணம் அடையும் போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றம் பெண்கள் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்த்துறையில் இருக்கிற அந்த கிணத்து வரைக்கும் வருவாங்க. அந்த ஊர்த்துறைக்காலே ஒளிவர், ஒரு மனிதன் இறந்து விட்டு கணவன் சுடுகாட்டு வரைக்கும் கூட வரமாட்டாங்க. கண்ணதாசன் நிறைய பாட்டு எழுதியிருப்பார். அப்போது
கட்டிய மனைவி வீடு வரை வீதி வரை பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து சுடுகாடு வரை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே நின்று விலகிடுவாங்க. ஒளிந்த பின் வேர் தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி அப்போ வந்து அந்த குடும்பத்தில் மூத்த ஆளாக இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுறதுங்க, நல்லா மூடி நல்லா வச்சு நல்லா தீ வச்சு எரிச்சுட்டு போட்டு நீர் தலை தண்ணியில் மூழ்கி எந்திரிச்சுட்டு வந்துடுவாங்க. மீதியிலும் இவ்வளோதாங்க வாழ்க்கை, இதுக்காக ரொம்ப ஓடாதீங்க, ரொம்ப ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, பெருசாக ஏதோ பண்ண போகிறோன்ட்டு வாழ்க்கை ரொம்ப ஷார்ட், இவ்வளோதான் வாழ்க்கை. இன்னைக்கு இறந்தீங்கன்னா அடுத்த 5-6 நாள் உங்களை நினைக்கிற கால் கிடையாது. அப்படியே இவ்வளவு தூரம் வெறி கொண்டு ஓடுறோம், ஒன்னொன்னு சாதிக்கு நீ சாதிச்சாலும் 4 நாள் தனப்ப உன்னோட நினப்பு இருக்க போகுது. மகாத்மா காந்தியவே அது பணத்துல அவர் போட்டா இருக்கிறதுனால தான் அவருக்கு இன்னும் மதிப்பு இல்லைங்களா. எல்லாம் மறந்தாச்சு இல்ல, ஜெயலலிதாவெல்லாம் எப்படி எல்லாம் காணாமல் போயிட்டாங்க பாருங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆகவே புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் படிக்கிறேன். ஆர்த்தல் சுற்றமும் பென்றிடும் மக்களும் ஊர்துறை காலே ஒளிவர் ஒளிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகு இட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதி இல்லோரே. நீதி இல்லாதவர்கள் மற்ற நீதி இல்லாம தான் இருப்பாங்க. உசுறு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே உயிர் போயிட்டா ஒன்றும் இல்லை. திருமூலர் சொல்றது பாருங்க, எல்லாமே உயிரை பேஸ் பண்ணி தான். அந்த உயிர்ங்கிறது ஒன்று உடல்லேருந்து போயிட்டா என்ன ஆகும், அவ்வளோதான். அதனால தான் அந்த உயிரை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு நம்ம எந்த செய்யும் எனும் பயிற்சியை நம்ம ஆழ்ந்தாழ்ந்து செய்யணும் ஆச்சுங்களா. அந்த பயிற்சியின் ஃபைனல் ஸ்டேஜுக்காகத்தான் நம்ம வந்து நம்ம அந்த உயிரின் முக்கியத்துவத்தை, உயிர் போயிடுச்சுன்னா இவ்வளோதான் நம்ம சமுதாயத்தில் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் போது தான் அந்த உயிருக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுப்பீங்க, இல்லைனா உயிரை இழக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம வரிசையாக பாட்டே வரும், இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குங்க. வாழ்க வளமுடன். கிழக்கு எழுந்து ஓடிய மேற்கு, கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கு, விளக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர், குழக்கன்று மூத்து எருதாவி சில நாளில், விளக்கண்டும் தேரார் வியன் உலக ஒரே. வாழ்க வளமுடன். அதாவது சூரியன் கிழக்கு இருக்குது, மேக்க போகுது, மறையுது. அதே மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள், நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லா உயிரினங்களும் ஒரு கோழி வளர்த்துறோம், கண்ணு முன்னாடியே பெருசாகி மரணம் அடையுது. அப்போது இதெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்தாலுமே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சுக்க மாட்டேறாங்க, நம்முடைய உயிரின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உயிர் போயிட்டா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமையே இருக்காங்க. இதையெல்லாம் நினச்சா வியப்பு வியப்பாக இருக்குது அப்படிங்கிறார் திருமூலர். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் வியனுலக விழியிலா மாந்தர் ஆச்சுங்களா. குழக்கன்று மூத்து எருதாகி சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகோர்கள். வாழ்க்கை இப்படி போயிருது, எப்படி இருந்தாலும் இப்படி போயிட்டே இருக்கு வாழ்க்கை, முடிவு நோக்கி ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் போது இதை சுத்தி சுத்தி நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் நடந்துட்டே இருக்கிறத பார்த்தாலுமே தேர்றதே இல்லை, தெளிவு அடையிறதே இல்லை, திரும்ப திரும்ப இந்த ஓட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. ஆகவே புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நிலையாமையை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கை ஷார்ட் அப்படிங்கிறார் வாழ்க வளமுடன். முட்டை பிறந்தது 300 நாளினர் இட்டதுதான் இலை ஏதேனும் ஏழைகால் பட்டது பார் மனம் மானம் 12 ஆண்டினில் கெட்டது 70 கேடு அறியிறே. வாழ்க வளமுடன். நான் வரிவரியா படிச்சுட்டு வரேங்க, என்ன தெளிவாக புரியும். முட்டை பிறந்தது 300 நாளினில், யாரு எந்த முட்டை பிறந்துருச்சு, கருமுட்டை, பெண்களின் வயிற்றில் இருக்கும் கருமுட்டை 300 நாட்கள் வளர்ந்து முட்டை பிறந்தது பார் 300 நாளில் பிறந்துருச்சு. இட்டதுதான் இலை ஏதேனும் ஏழைகால் பட்டது பார் மனம் 12 ஆண்டுகள். ஆச்சுன்னா இப்படி பிறந்த குழந்தை 12 வருடங்களில் தன்னுடைய உயிராற்றல் பெற்று பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கருவுற்பத்திக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த மாதிரியாக ஒரு ஆணாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறதையும் அப்படி வருது. அப்போது இது இப்படி உருவாகி வர்றது, அந்த கருமுட்டையிலிருந்து குழந்தை வந்து 10-12 நாளில் தன்னை வந்து பட்டது பார் மானம் 12 ஆண்டுகளில் நம்முடைய உயிரணுக்கள் வெளிப்படும் நாட்கள் 12 வருஷத்தில் வந்துடுது. அப்புறம் 70 வயசில் கெட்டு உயிரும் போயிடுது. வாழ்க்கை வந்து இப்படி ஒரு வட்டமாக தான் போயிட்டுருக்கு, அதனால் இந்த கேட்டை புரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா புத்தர் வந்து யோசிப்பாருங்க, ஒரு புத்தர் லைஃபை எடுத்துப்போம், அவரு அப்படியே அரண்மனைக்குள்ளேயே வாழ்கிறார். ஆனால் வெளியில் வந்து ஒரு நோயுற்ற மனிதனையும் ஒரு மரண செய்தியையும் ஒரு இந்த போலி உலகத்தையும் புரிஞ்சு கொள்ளும்போது தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி ஏன் நான் ஏன் சாகணும், நான் ஏன் வயசாகணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவர் புத்தராகவே மாறுறாரு. அதே மாதிரி தான் திருமூலர் இவ்வளவு தூரம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா,
ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கேட்டினை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதான் இதிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை நோக்கி ஓடுவோம். அப்போதான் நம்ம இந்த பிறவி பயனை அடைய முடியும். ஆச்சுங்களா? முட்டை பிறந்தது 300 நாளில் இட்டதுதான் இலை, ஏதேனும் ஏழைகால் பட்டது பார் மனம். 12 ஆண்டனில் கெட்டது 70 கேடு அறியீரே. வாழ்கவளமுடன். அடுத்தது, காலும் 2 முகட்டலக்கு 1 உள பாலுள் பருங்கலி 32 உள மேலுள கூரையும் பிரிந்தால் பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புகு அறி யாரே. வாழ்க வளமுடன். பாருங்க, காலும் 2, ஒரு சாதாரண விளக்கமாக கூட பார்க்கலாம். 2 கால் இருக்குது மனுஷனுக்கு. அப்போ முகட்டு அலக்கு 1 உள சின்ன தலை இருக்கு, 2 கால் இருக்கு. அப்போ பாலுள் பருங்கலி 32 உள்ள பாலுள் பருங்கலி, அதாவது வெள்ளை பால்னு வெள்ளை நிறத்தில் இருக்கிற கருங்கலி, பருங்கலி அப்படிங்கிறது முதுகுத்தண்டு 32 உள்ள 32 விழா எலும்பு இருக்குது. ஆச்சுங்களா? ஒரு சிம்பிளா மனித உடல் சொல்றாருன்னு எடுத்துக்கோமே. 32 உள்ள மேலுள்ள கூரை பிரியும், மேலுள்ள தோல் பிரிஞ்சிருது. பிரிந்தால் முன்போல் உயிர் மூலப்புக அறியாரு, இந்த உடலுக்குள்ள உயிர் போக போறதுக்கு தெரியாது. வந்துட்டோ கருமுட்டை வழியே உயிர் எடுத்து வந்தாச்சு. ஆனப்போ 2 கால் தலை முதுகுத்தண்டு நான் 32 விழா எலும்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த உடலுக்குள்ள இந்த தோல் பூர்த்தி இந்த உடலுக்குள்ள இந்த கூரை பிரிஞ்சிருச்சுன்னா, பிரிஞ்சிட்டா உயிர் போயிடுச்சுன்னா திரும்பவும் இதுக்குள்ள பிரியிற புரியுற இந்த உள்ளுக்குள்ள போறதுக்கு உயிருக்கு வழி தெரியாது. ஆச்சுங்களா? அப்போ நான் எவ்வளவோ வளர்ந்துருக்கேன், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதே கண்டுபிடிக்கலாமே, இது கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆச்சுங்களா? அது வந்து ஒரு சில எலைஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான் அதை பற்றி ரகசியங்கள்லாம் போகுது. ஓகே, இதை நான் மறுபடியும் படிக்கிறேங்க. காலும் 2 முகட்டு அலக்கு 1 பாலுள் பருங்களின் 32 மேலுள்ள கூரை பிரியும், பிரிந்தால் போல் முன்போல் உயிர் புக அறியாதே. வாழ்க வளமுடன். ஆச்சுங்களா? நமக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் சித்தர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க, விஞ்ஞானிகள்லாம் சுயநலக்காரர்கள் அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. ஆச்சுங்களா? இதுதான் உண்மை. உடல்லேருந்து உயிர் போயிடுச்சுன்னா திரும்பவும் போன்னு பண்ண முடியாது. அப்போ போறக்கு முன்னாடி ஏதோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கறத உணர்த்ததற்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வராங்க. வாழ்க வளமுடன். நாட வல்லாருக்கு நமன் இல்லை வர்றாரு. நாட வல்லாருக்கு நமன் இல்லை, நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர், தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது, கூட வல்லாருக்கு கூறலும் ஆமை. அதான் நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நான் வரிசையை படிச்சுட்டு வரேன். நாட வல்லாருக்கு நமன் இல்லை. நாட வல்லாருக்குன்னா யாரு? நமக்குள்ளாக இருக்கும் அந்த இறைவனை நாடி நமக்குள்ளாக காத்து உணர்ந்து தெரிஞ்சு கொண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எவனும் கிடையாது, கேடும் கிடையாது. நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்ப, தன்னை உணர்ந்து கொண்டு வாழ பழகிட்டவங்க தன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கு தலைவர்களாக, மனிதர்களுக்கு ஒரு தலைவனாகவும் மாற முடியும். ஆச்சுங்களா? தனக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை, உயிராற்றலை நாடி வலிமைப்படுத்தி திறப்படுத்தி கொள்ளுபவர்கள் ஒரு தலைவனாகவும் நரபதியாகவும் இருக்க முடியும். தேட வல்லார்களுக்கு தெரிந்த பொருள் இது. ஆச்சுங்களா? நீங்க தேடுறீங்க உயிரணுக்களை வந்து நீங்க பிரம்மசரியத்தில் வலிமைப்படுத்தி கொண்டே நீங்க தேடும் போது என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு சக்கரத்திலையும் நான் இருக்கிறேன் என்று இறைவன் உணர்த்தி உணர்த்தி நமக்கு இன்பம் செய்வான். ஆச்சுங்களா? ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருக்கும் ஒவ்வொரு இறைவனை குறிப்பு இருப்பாங்க. ஆச்சுங்களா? ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க, அது நமக்கு இன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். மேல்நிலையில் வரும்போது நல்லா தெரியும். அப்போ தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது, கூட வல்லாருக்கு. ஆச்சுங்களா? இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரியாலிட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஒரு குழுவா இருக்க இல்லைங்களா, பிரம்மச்சரிய குழு. இப்போ நம்ம கூடி இருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். தெரிந்த பொருள் இது. இப்போ நாட வல்லாருக்கு நமன் இல்லை, அப்போ இறைவனை நம்பி இறைவனோடு ஒன்றி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல். நாட வல்லாருக்கு நமன் இல்லை, கேடு இல்லை, நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பார்கள். நான் எப்படி சார் தலைவன் ஆகிறது அப்படின்லாம் கேட்குறீங்களே, நீங்கள் உங்களுக்குள்ள நாடணும் முதல்ல. ஓகேங்களா? நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர், தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது, கூட வல்லாருக்கு கூறலும் ஆமை. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை, நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. இது பாருங்க, இதுக்கு விளக்கமே கொடுக்க வேண்டியது இல்லை, எவ்வளவு அழகா பாருங்க. ஆண்டுகள் பலவும் வயசாயிட்டே இருக்கு, ஆண்டுகள் பலவும் கழிந்தனா 40 வயசு ஆயிடுச்சுன்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியலன்னா அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆண்டுகள் பலவும் கழிந்தன, இறைவன் இறைவனை தனக்குள்ளாக
பூண்டு கொண்டே இருப்பவர்கள் கூட அதுக்குள்ள புகுந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும், இறைவன் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறார் ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்து கொள்வதற்கு, உண்மையை புரிந்து கொள்வதற்கு. ஆனா நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் உள்ளுக்குள்ளாக இருக்கும் தூண்டு விளக்கின் சுடரை அறிவதில்லை. தூண்டு விளக்குன்னா என்ன? தூண்டு விளக்குங்கிறது நம்ம பிரம்மசரீரத்தில் நிலைக்க நிலைக்க நிலைக்கு அந்த ஆற்றல் மேலே சென்று வச்சுங்களா, ஒரு ஒரு சக்கரங்களிலுமே சென்று நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்பமயமான ஒரு விளக்காக நமக்கு வந்து தெரியும். அதைத்தான் சித்தர்கள் வந்து விளக்கு சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. ஆக்னா சக்கரத்தில் சொல்லும்போது பொன்னம்பலம்னு சொல்லுவாங்க, துரிய சக்கரத்தில் வரும்போது. ஸோ இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய கல்வி முறை, இது வந்து வாழ்க்கை முறை ஆச்சுங்களா. அப்போ இறைவன் நமக்கு நீண்ட காலங்களை கொடுத்துருக்காரு, அது நமக்குள்ளேயே இறைவனே இருக்காரு, சிவன் இருக்காரு உயிரினுக்கெல்லாம். ஆனா இருந்தாலும் நம்ம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ அவங்க யாருமே ஆச்சுங்களா இறைவன் தனக்குள்ளாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவங்க யாருக்குமே வந்து இந்த சக்கரங்களின் ஆக்டிவேஷன் ஆகட்டும், சக்கரங்களின் ஆக்டிவேஷன் மட்டும் கிடையாதுங்க, அது வந்து ஒரு உணர்வு தான். ஆனா அதற்குள்ளாக இருக்கும் மிகப்பெரிய வலிமையை அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. சில நிமிட இன்பங்கள் கிடைக்கலாம் ஆச்சுங்களா. பிரம்மசரிய நாட்கள் அதிகரித்து நீண்ட காலம் நிலைக்கும் போது தான் உண்மையான அந்த இன்பம். ஏன்னா இறைவனாக இருப்பது நம் உயிரணுக்கள் தான், பிறப்பு இறப்பை அறுக்கும் இறைவனாக தான் நமக்குள்ளாக நம்முடைய உயிரணுக்களாக விந்து சக்தியில் இருக்கார். உடம்பு சக்தியை மாறுது மூலாதார சாஸ்திரம். இது மேல்நிலை வரும்போது அவருடைய ஆற்றல் பல மடங்கு வெவ்வேறு விதங்களில் வெளிப்படும், வெவ்வேறு ஆற்றல்களாக வெளிப்படும். இது எல்லாமே நம்ம ஹீலர்ஸ் சக்கரங்கள் ஒரு ஒரு சக்கரங்களையும் பார்க்கும்போது அவருடைய பயிற்சிகளுக்குள்ளாக போகும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம். வாழ்க வளமுடன். இன்னொரு முறை படிக்கிறேங்க. ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு நீண்டு இறைவன் கொடுத்துட்டே இருக்காரு, கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. வாழ்க வளமுடன். கழிகின்ற அப்பொருள் காண்கிலாதார், கழிகின்ற அப்பொருள் காணமும் காணலும் ஆகும். கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கினில் கழியாத அப்பொருள் காணலும் ஆமை. வாழ்க வளமுடன். இது வந்து நம்முடைய உயிரணுக்களை வச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நான் படிக்கிறேன் பாருங்க. கழிகின்ற அப்பொருள் காணகில்லாதார், நம்ம வந்து ஆற்றல் விரையும் போயிட்டே இருக்கு, அதை காணவே முடியல, பார்க்கவே முடியல. இப்போ வந்து ஒரு இனிப்பு இருக்கு, இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்குன்னு சாப்பிட்றா அப்புறம் டேஸ்ட் போயிடுது. அதே மாதிரி சுய இன்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பண்ணுறோம், ஆற்றல் போயிடுது, பலவீனம் ஆயிடும், வீக் ஆயிடும். அப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு விஷயங்களுமே இன்பமாக இருக்கு, போற 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 இன்பமாக இருக்கு, ஆனால் அது வந்து கழிகின்ற அந்த பொருளை பார்க்க முடியறது, ஆனால் கழிஞ்சு போயிடுது. ஆனால் கழிகின்ற பொருள் காணலும் ஆகும். எப்போ காணலாம், எப்போ காணலான்னா கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கே. அப்போது கழியுது இல்லைங்களா, ஆற்றல் கழியுது இல்லையா, அதை வந்து கழியாமல் நமக்குள்ளாகவே விரயம் செய்யாது நமக்குள்ளாக வச்சிருக்கும் போது கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கில் ஆச்சுங்களா நம்ம வந்து கருவினை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்குள்ளேயே அது விரயம் செய்யாது காத்து கொண்டிருக்கும் போதே கழியாத அப்பொருளை காணலும் ஆகும். விரயம் ஆகிட்டு இருக்கிறது அது ஏன் விரயமாகுதுன்னு தெரியாமல் போயிட்டே இருக்கு, பலவீனம் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா விரயமாகறத முதல்ல நிறுத்திட்டு நமக்குள்ளாக அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இயல்பாகவே அந்த கழியாமல் இருக்கும் அப்பொருளை காணலும் வாங்க. காக்கை கவரில் ஏன், கண்டார் பழிக்கில் ஏன், பால் துளி பெய்யில் ஏன், பல்லோர் பழிச்சில் ஏன், தோல் பையில் நின்று தொழில் அறச்செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க இது வந்து பாருங்க எவ்வளவு வாழ்க்கை நிலையாமையை ஆழமா சொல்றது. காக்கை கவரில் ஏன், கண்டார் பழிக்கில் ஏன், எத்தனை பேர் நம்மளை திட்டினா என்ன, யார் எத்தனை பேர் நம்மளை குறை சொன்னால் என்ன, பால் துளி பெய்யில் ஏன் ஆச்சுங்களா, எப்படி எப்படி எப்படியோ ஆற்றல் இழந்து போனால் என்ன, பலரும் வந்து பழிச்சு பேசினா என்ன, தோல் பையுள் நின்று தொழில் அறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே ஆச்சுங்களா, பாராட்டினா என்ன, என்னதான் பண்ண என்ன, இந்த தோல் பைக்குள்ளேருந்து புறப்பட்டு போயிட்டேன் அந்த இறைவனை, அதுக்கப்புறம் இந்த உடம்பு யார் என்ன பேசி என்ன பயன், ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம உணராமல் உணர்ந்து போகிறது மட்டும்தான் முக்கியம். அது இல்லாமல் வெளி உலகத்தில் சுற்றி கொண்டு புகழ் சிக்கும் இகழ் சிக்கும் அதுக்குமே ஓடிட்டுருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பலன் இல்லை. அதனால் என்ன, இறைவன் கூட்டை விட்டு போக போகிறேன் அவ்வளோதான். நீ பெரிய பெரிய அம்பானியா என்ன பயன், சரி அவ்வளோதான். அரசாங்கம் நடத்துவதற்கு பணம் தந்து உதவுற கோடீஸ்வரர் அவரு அந்த அளவுக்கு வாழ்ந்தார். அவரே எல்லாம் இதெல்லாம் போலின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாரு இல்லைங்களா, அதே மாதிரிதான்
உலகத்தில் காக்கை கவரில் என் கண்டால் பலிகின் என் பால் துளி பெய்யில் என் பல்லோர் பளிச்சில் என் தோல் பையுள் நின்று தொழில் அறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூடு ஒன்றும் பயனில்லை. ஏன்னா தோல் பைக்குள்ள இருந்து தொழில் அறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டை ஆச்சுங்களா கூத்தன் இறைவன் எல்லாம் உள்ள இறைவனை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நம்ம ஒழுக்கத்தில் நிலைக்காம விரயம் செஞ்சு விரயம் செஞ்சு விரை பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு பலனும் இல்லை. எல்லா பலிகளும் கிடைக்கும், அதே சமயத்தில் அது கிடைச்சாலும் ஒரு பலனும் இல்லை. ஏன்னா நம்ம பிறக்கும் பிறவியே பலன் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஒன்றிய ஈரன் கலையும் உடன் உர நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வார் திகைப்பு ஒளி யாரே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒன்றிய ஈரன் கலையும் உடன் உர நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள். அப்போது எட்டு பதினாறு கலைகள் இருக்குன்னு வைங்களேன், 64 கலைகள். ஆனால் திருமூலர் வந்து 16 கலைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது சரி, எத்தனையோ கலை இருக்கட்டும், நமக்கு ஒன்று ரெண்டு கலைகள் கூட தெரியாது அந்த காலத்தில். ஆனால் நம்ம கணக்கு மட்டும் பேசிகிட்டு இருப்போம், அது கணக்குகளை விடுவோம். என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். ஒன்றிய ஈரன் கலையும் உடல் நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள். அப்போது அனைத்து கலைகளையும் பொதுவாக எடுத்துக்குவோம். ஈரன் கலைகள்னு சொல்கிறாரு. அனைத்து கலைகளிலும் எந்த கலையை நாம் செய்தாலும், எந்த ஒரு கலை எந்த ஒரு விஷயம் நாம் செய்யும் போதும், அந்த விஷயத்தின் உள்ளார்ந்து இருப்பது அந்த இறைவனையே தான் ஆச்சுங்களா. அப்போது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா அதுக்குள்ளே ஆழ்ந்து போகிறோம். அந்த ஆழ்ந்து போகிற அந்த இடத்துல எம்டினஸ் தான் இருக்குது ஆச்சுங்களா. இந்த எண்டில் இருக்கிற அந்த எம்டினஸ் தான் எல்லாம் உள்ள சிவமாகவே நம்ம பார்க்கலாம். அப்போது பரமாத்மாவாக பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லா கலைகளுக்கும் உள்ளாக இருப்பதும் அந்த இறைவனை நம்ம உணர முடியும் ஆச்சுங்களா. ஒன்றிய ஈரன் கலையும் உடன் உர நின்றது, அதுக்குள்ளே வந்து ஒன்று இருக்கிறது எல்லாம் உள்ள இறைவன் தான். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒன்றிய ஈரன் கலையும் உடன் உர நின்றது கண்டும். அது பார்த்தா கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிலர் நீசர்கள் முட்டாள்கள் ஆச்சுங்களா. அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போது கன்றிய காலன் கற்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகப்பு ஒளி யாரு ஆச்சுங்களா. அப்போது நமக்குள்ளே வந்து அந்த கற்குழியில் தான் காலன் வந்து கை வைக்க முடியும். அப்போது சாதாரண மரணத்துக்கு மரணம் அப்படிங்கும்போது கற்குழியில் இருக்கிற அதான் காலன் வந்து விரயமாகுது. அப்போது காலன் வந்து நம்முடைய உயிரணுக்களை உயிராற்றலை உயிரணுக்களை வந்து கைப்பிடி வைக்கும்போது அதில் என்ன பண்ணுறாங்க, போய் காமங்கிற வலைக்குள்ள சிக்கி அபரிமிதமாக விரயம் செஞ்சு பலவீனமாகி மரணத்தை நோக்கி போகிறாங்க. அது திகைப்பே ஒளிகிறது இல்லை, திகைப்போ திகைப்பு தான் ஆச்சுங்களா. ஐயா நான் 50 வருஷம் கஷ்டப்பட்டேன், ரிட்டையர்மெண்ட் பணம் பென்ஷன் பணம் அந்த பணம் இந்த பணம் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உசுறு போகிற அவ்வளோதான் ஆச்சுங்களா. ரெண்டு நாள் கூட நினைக்க மாட்டாங்க, நீ 50 வருஷம் பாடுவட்டை கீடுவட்டன்னு நம்ம இருக்கும்போது தான் குழம்பிக்கணும். அப்போது இறைவனை உணராது வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது ஆச்சுங்களா. அதைத்தான் சொல்கிறாரு, ஒன்றி எந்த வேலை செஞ்சாலும் அதில் இறைவனை பார்த்து ஆழ்ந்து அதில் தவத்திலேயே வாழ முடியும் அதுதான் அழகாக சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா மேம்போக்காக ஆற்றல் விரயத்தில் போய் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒன்றிய ஈரன் கலையும் உடன் உர நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பொலி யாரே. அடுத்தது பாலன் இளையன் விருத்தன் என்று என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தானடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. வாழ்க வளமுடன். பாருங்க, பாலன் சின்ன பையன், இளையன் ஒரு இளைஞனாயிட்டா, விருத்தன் வயசாகி போச்சு என நின்ற காலம் கழிவன. இந்த மாதிரி காலங்கள் கழிஞ்சிட்டே இருக்கு, இதெல்லாம் கழிஞ்சுட்டே இருந்தாலும் இப்படி போயிட்டு இருக்கு, வயசாயிட்டு இருக்கு, இதை உணரவே மாட்டேங்கிறாங்க, அப்படி ஆயிட்டு இருக்கு. அப்போ இப்படி ஒரு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஞாலம் கடந்து ஊடு அறுத்தா நடி மேலும் கிடந்து விரும்புவன் நான், இந்த மாதிரி எல்லாமே புரியாம இருக்காங்க. ஆனா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, இந்த உலகத்தை எல்லாம் கடந்து பிரபஞ்சங்கள் எல்லாம் கடந்து நிற்கிற அந்த எல்லாம் உள்ள இறைவனை, எனக்குள்ளாகவும் நிறைந்திருக்கும் அந்த இறைவனை ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தானடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மறுபடியும் படிக்கிறேங்க,
பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊரு அறுத்தானடி மேலும் கிடந்து விரும்புவன் ஞானே நானே வாழ்க வளமுடன். காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானால் கழிவதும் சாலும் இவ் அவ்வீசன் சலவியன் ஆகிலும் ஏழ நிலைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. போம் வரி வரியா படிச்சுட்டு வந்துருங்கன்னு தெளிவா புரியும். காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் காலையில் எழுந்திருக்கிறாங்க, நிற்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது மாலை ஆகுது, காலம் போகுது இல்லைங்களா. காலையில் எழுந்திரிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, கா பொழுதோடு ஆகுது, காலம் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருந்தாலும் கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகினும் ஏழ நினைப்போருக்கு இன்பம் செய்தான். இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்தாலும் தன்னை மேம்படுத்தி கொள்ள நினைப்பவர்களுக்கு இறைவன் இன்பம் செய்வான் அப்படிங்கிறார். ஆச்சுங்களா. காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானால் கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகினும் ஏழு நினைப்போருக்கு இன்பம் செய்தானே. ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பருவூசி ஐந்தும் ஓர் பையனில் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்ற வாரே. வாழ்க வளமுடன். இது மிக ரகசியங்கள் ரகசியம் நிறைந்த பாடல் இது. இப்போ மறுக்க படிக்கிறேன் பாருங்க. பருவூசி ஐந்தும் ஒரு பையனில் வாழும் பருப்பொருளாக இருக்கிற இந்த உடல் இல்லைங்க. பருவூசி ஐந்தும் அப்படிங்கிறது நம்முடைய ஐம்புலன்கள் தான். இந்த பைக்குள்ள வாழுதுங்கிறது உடல்ல வாழுது. பருவூசி ஐந்தும் ஒரு பைக்குள்ள வாழுது. பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் இந்த ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயம் ஆயிட்டே இருக்கு. ஆச்சுங்களா. பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பறந்து பறந்து ஆற்றல் விரயம் ஆயிட்டு இருக்கு. பருவூசி ஐந்தும் பனி தலைப்பட்டால் ஆச்சுங்களா. இந்த ஐம்புலன்களை ஒடுக்கி நம் உயிர் ஆற்றலை மேல்நிலையில் சென்று நம் மேல்நிலை தவமாற்றுவதற்கான ஆற்றல் பெற்றால் அதை அறிந்து கொண்டால் அதில் தெளிந்து கொண்டால் அப்போது பருவூசி பையும் பறக்கின்றவாறு. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் எல்லாம் உள்ள இறைவனோடு நம்மை கலந்து கொள்ள முடியும். நம்ம மேல்நிலை அடைய முடியும். எப்போ ஐம்புலன்களை ஒடுக்கி நமக்குள்ளாக நிலைக்கு பழகும் போது அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். பருவூசி ஐந்தும் ஒரு பையனில் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் மிருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்ற வாரே. வாழ்க வளமுடன். கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிலார் விண்ணுருவாரையும் வியனுருவாரையும் 830 ஈர்ந்தொழிந்தாரே. வாழ்க வளமுடன். நம்ம அறிவுரையா படிச்சுட்டு வரேங்க. கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார் கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார். அதாவது நம் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வேகமாக ஓடிட்டுருக்கு. அப்போது வேகமாக ஓடிட்டுருக்கிற அந்த காலம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. சூரியன் சுற்றிட்டுருக்கு பூமியை, சாரி பூமி சுற்றிட்டுருக்கு, சூரியனை வந்து பூமி சுற்றிட்டுருக்கு. அப்போது அதனால அப்போ அதே மாதிரியே வந்து நிலா சூரியன் காலம் வந்து இது வச்சு நம்ம கணக்கு போடுறோம் இல்லைங்களா. ஒரு வருடம் பூமி வந்து சூரியனை சுற்றிட்டு வந்துருச்சுன்னா ஒரு ஒரு வருடம் அப்படின்னு கணக்கு வைக்கிறோம். ஒரு முறை சுற்றி வந்துருச்சுன்னா அப்போது இது போல் நமக்கு வந்து கண்ணதும் காய் கதிரோனும் கதிரோன்னா சூரியன் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார். இப்போ காலங்கள் ஓடிட்டு இருக்கல, இந்த காலம் வந்து எதனால் ஓடுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த காலங்கிறது இந்த இயக்கத்தினால், இயக்கத்தினால் நம்ம காலம் கணக்கு பண்ணுறோம். அது உண்மையிலேயே இயக்கத்தினால் தான் காலம் என்பதே நடக்கிறது. இயக்கங்கிற அங்கே ஒன்று இல்லைன்னா காலங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போது கண்ணதும் காய்கதிரோனும் உலகினே உள்நின்று, அப்போது உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார். அப்போ நம்ம இந்த வெளியில் இருக்கிற சுற்றிட்டு இருக்கிறத நம்ம கணக்கு வைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாகவே நம்ம டிகிரேட் ஆகிட்டு இருக்கோம். காலம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளிருந்தே நடந்துட்டு இருக்குது. அப்போது விண்ணுருவாரையும் வினை உருவாரையும் 830 ஈர்ந்தொழிந்தாரை. அப்போது இதில் விண்ணுருவார் அப்படின்னா இறைவனை நோக்கி செல்கிறவங்க, இறைவனை நோக்கி செல்கிறவங்க தன்னை வந்து உணர்ந்து கொண்டு தன்னை மேம்படுத்தி கொள்ளணும்னு போகிறவங்க ஒரு குரூப். அடுத்தது வினை உருவார். வினை உருவார்னா இந்த உலக மயக்கங்களுக்குள்ளாக இதில் இருக்கும் சூழல்களை அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிறவங்க. விண்ணுருவாரையும் வியனுருவாரையும் வினை உருவாரையும் 830 ஈர்ந்தொழிந்தாரே. ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்குள்ளேயே இதெல்லாம் தீர்மானமே ஆயிரும். ஆச்சுங்களா. 830 830 ஈர்ந்தொழிந்தாரே. ஆச்சுங்களா. ஒரு 30 வயசு 30 வயதுகளில் வந்து
இதை பற்றி நம் வாழ்க்கை தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா காலம் ஓடிட்டு இருக்கு, அது நம் இறைவனை நோக்கி ஓடணுமா அல்லது இந்த வினைகளை நோக்கி ஓடணுமா அப்படிங்கிறது ஒரு 30 வயதுகளுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்கணும். நாம் வந்து இந்த உலக வாழ்க்கைக்குள்ளதான் வளர போகிறோமா இல்லை நம்ம இறைவனை நோக்கி போக போகிறோமா, தன்னை உணரும் பாதையில் போகிற போகிறோமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். 30 வயசுக்குள்ளேயாகினும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க, இல்லைன்னா இந்த பூமியில் அடுத்தடுத்த பிறவிகள் வந்து தன்னை முழுமையடைந்து கொள்ளட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வினையான வாழ்க்கைக்குள்ளே ஓடுவாங்க, இல்லை தன்னை உணர்ந்து மேம்படுத்திக் கொள்ளணும் பிரம்மச்சரிய வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. இது 30 வயசுக்குள்ளேனாலும் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. 30 வயசுனா 30களில் தெரிஞ்சுக்குவாங்க ஆச்சுங்களா, 800 30களில் தெரிஞ்சுக்குவாங்க அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். கண்ணதும் காய் கதி ரோனும் உலகினை உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார், விண்ணுறு வாரையும் வினையுறு வாரையும் 800 30களில் ஈர்ந்தொழிந்தாரே. வாழ்க வளமுடன். எய்திய நாளில் இளமை கலியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே ஆச்சுங்களா. இது வந்து நம்முடைய விந்துஜெயம் நம்ம பயிற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பயிற்சிக்கு மிக முக்கியமான பாடலாக இதுவும் வரும். நம்ம வந்து அதற்கு வந்து செப்பரேட்டாக ஸ்பெஷல் வீடியோ போடுவோம், அதாவது நம்ம பயிற்சிக்காக மட்டுமே இருக்கிற வீடியோஸ் போடுவோம், அதில் இந்த பாடலையும் நம்ம எடுத்துப்போம். எய்திய நாளில் இளமை கலியாமை, நம்ம வந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது, உயிராற்றல் உற்பத்தி ஆகுது, வயசுக்கு வராங்க, ஏஜ் அட்டன்ட் ஆகுது ஆச்சுங்களா. அப்போ அது போல் நம்ம உயிரணுக்கள் இருக்கிற காலத்தில் இளமையை கழிக்காமல், இளமை கழிக்காமல் இருக்க நம் உயிரணுக்களை விரயம் செய்யாது இருத்தல் ஆச்சுங்களா. எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், இது வந்து விந்துஜெயம் பயிற்சி தான், அதை வந்து நம்ம வந்து விளக்கமாக நம்ம பார்ப்போம். எய்திய நாளில் எரிவது அறியாமல், இப்போ வந்து நம்மகிட்ட உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது, உயிராற்றல் இருக்குது, உயிரணுக்கள் இருக்குது, அப்போது அது உள்ளே இருக்குது, அது நீங்கள் வந்து காமத்தினால் எரிச்சு எரிச்சு விரயம் செய்யக்கூடாது ஆச்சுங்களா. எய்திய நாளில் இந்த இப்படியெல்லாம் எரிச்சு வீணாக்காமல், எரிவதை அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேன், அப்போ அதில் இருந்து நம்ம பிரம்மசரீரத்தில் தவத்தில் இருந்து நம் இறைவனை கூட காண முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மறுக்க படிக்கிறேங்க. எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே. வாழ்க வளமுடன். திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புலிமாங்கொம்பேறி கருத்து அறியாதவர் காலற்றவாறே. வாழ்க வளமுடன். இதுவும் அதான், திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை, திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்றெண்ணி அறையில் புதைத்து. இப்போ நம்ம வந்து அமிர்த தவம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆச்சுங்களா, அப்போது விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு அமிர்த தவம் பண்ணுவோம், அதான் சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ளாகவே திருத்தி ஒழுக்கமாக வாழும்போது அங்கே வந்து நம்ம வந்து ஒரு தேமாங்கனியை சுவைக்க முடியும் ஆச்சுங்களா. ஆனால் அதையெல்லாம் சாதாரண விஷயம், அது அறுத்தம், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு பொருத்தம் இல்லாத புளிமாங்கொம்பேறி கொம்பு ஏறி புளி மரத்து கொம்புல ஏறிட்டு கருத்து அறியாமல் இந்த கால் இடறி கீழே விழுறாங்க ஆச்சுங்களா. கருத்து அறியாதவர் காலற்றவாறு, அது இன்னும் ஒரு விதத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். இது சாதாரண பார்வைக்கு இன்னும் ஒரு விதம், கருனா நம்முடைய உயிரணுக்கள், அப்போ அந்த கருவை அறியாதவர்கள் அந்த கால் என்பது காற்று, நம் காற்றின் பயனாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் இருக்கும் உயிரணுக்கள் தான், அவங்களுக்கு வந்து அந்த உயிரணுக்களே இல்லாமல் போயிடும், உயிரணுக்களே விரயம் செஞ்சுருவாங்க. எனக்கு அந்த கால் அப்படிங்கிறது காலன், கால் அப்படிங்கிறது உயிரணுக்கள், கரு அப்படிங்கிறது உயிரணுக்கள், அதை வந்து புரிஞ்சு கொள்ளாதவர்கள் விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு அதில் பலவீனமாய் மாட்டிக்கிறாங்க. அப்போ திருத்தி வளர்ந்ததோர் தேமாங்கனியை அறுத்தம் என்றெண்ணி, அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்காம அறையில் புதைச்சிட்டு பொருத்தமே இல்லாத எங்கெங்கேயும் சுற்றி திரியிறாங்க, அதனால எந்த பலனும் கிடையாது. இன்னொன்று வந்து நமக்குள்ளாகவே மிகப்பெரிய ஆற்றல்களை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும் வாய்ப்புண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள், யூஸ் பண்ணுங்கள், வெளி உலகத்தில் தான் எல்லாம் இருக்குன்ட்டு மயக்கத்தில் உள்ளிருக்கிற ஆற்றலை புதைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறார். நான் திரும்பவும் படிக்கிறேங்க. திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புளிமாங்கொம்பேறி கருத்து அறியாதவர் காலற்ற வாரே. அடுத்தது, கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என இகழ இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கி ஒளியாகி அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே. வாழ்க வளமுடன். வரி வரியாக படிச்சிடலாங்க.
கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கொலி ஆகி அருவறையாய் நின்று அருள் புரிந்தான். அதாவதுங்க கருவறைக்குள்ள கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து கருவறைக்குள்ள நம்முடைய உயிரணுக்கள் உள்ளே போகுது ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்கள் வந்து கருமுட்டைக்குள்ளே போகும்போது கருவறை மூடி அதுக்குள்ளே கலந்து வர போகிற வெள்ளத்தில் இருவரும் கோ என இகழ அப்போ அது அதிலிருந்து மாறி அழுது. ஒரு குழந்தை வெளியில் வரும்போது என்ன ஆகுதுங்க, கருவறைக்குள்ளே வெள்ளம் பூந்து பூந்து அது குழந்தையாகி வெளியில் வரும்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கோன்னு அழுதுகிட்டே தான் வெளியில் வர்றாங்க. கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கி ஒளியாகி. அப்போது அப்படி அழுதுகிட்டே வெளியில் வந்தாலுமே அங்கே இறைவன் எல்லாம் இல்லை, இறைவனுமே அதுக்குள்ளாக நீருற ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்கள் வழியாக அது உள்ளே சென்ற அந்த இறைவனானவன் உள்ளொளி ஓங்கொலியாகி தனக்குள்ளாகவே இருக்கான். அப்போ அந்த குழந்தைக்குள்ளாக இறைவனும் அதுக்குள்ளே போய் தான் குடியிருக்கான். அப்போது அங்கே எப்படி இருக்கான் அப்படின்னா அறுவரையாகி நின்று அருள் புரிந்தானே ஆச்சுங்களா. இறைவன் நாம் வந்து மனதை எம்டினஸில் அது தவ நிலையங்களில் யோக பயிற்சிகளில் ஆழ்ந்தாழ்ந்து போகும்போது அதை நம்ம உணரவே முடிய ஆரம்பிச்சிரும். அப்படி உணர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நமக்குள்ளாக அந்த இறைவனை இருக்கிறது தான் காரணம். அப்போ இறைவன் நமக்குள்ளாக அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன் மறுக்க பிடிச்சாருங்க. கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொலியாகி அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலைகடல் ஊடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு உலகோர் அழற்கண்டு உள்விழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. வாழ்க வளமுடன். இதாவது வந்துங்க நம்முடைய உடலை ஒரு கடல் போல் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதில் இப்போ நான் வரிவரியாக படிச்சு சொல்கிறேன். அலைகடல் ஊடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு. இதில் வந்து ஒரு அலைகடல் இருக்குது, அதை ஊடு அறுத்து உள்ளே போய் நம் உடலை அலைகடல்னால் அலைகள் ஓடும் இடம் என்ன, ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் போயிட்டு இருக்கு, அலை அடிக்கிற இடம். உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கான், உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கோம், அலைகளாக ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் போயிட்டு இருக்கு. அலைகடல் ஊடு அறுத்து இந்த அலைகளையெல்லாம் தாண்டி உள்ள ஊடறுத்து உள்ளே மேலே வந்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு உலகோர் வெளி உலகத்தில் இருக்கிறவங்கலாம் அழக்கண்டு உலகத்தில் இருக்கிறவங்கள்லாம் உழந்துட்டே இருக்கிறாங்க, அதை கண்டு உள்ளுக்குள்ள விழாமல் ஆச்சுங்களா. உலகோர் அழக்கண்டு உள் விழாது ஓடி அலைவாயில் வீழாமல் இந்த மாதிரி அலை அழிஞ்சு ஆற்றல் விரைவில் ஓடாமல் அஞ்சல் என்றானே ஆச்சுங்களா. அஞ்சல் என்றானேன்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் தயங்க மாட்டேன், எனக்குள்ளாக இருக்கும் இறைவனில் எனக்குள்ளாக இருக்கும் சிவத்தில் நான் நிலைச்சிருப்பேன் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகு பாருங்க, மறுபடியும் படிச்சார பாருங்க. அலைகடல் ஊடறுத்து அண்டத்து வானோர் தலைவன் தலையில் ஏறி தலை அவன் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு உலகோர் அலட்கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. வாழ்க வளமுடன். சமைக்க வல்லானே சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உளாரே. திகைத்த தென் நீரில் கடல் ஒளி ஓசை மிகைக்கொல அங்கி மிகாமை வைத்தானே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க இதில் மிகப்பெரிய ரகசியம் இந்த பாடலில். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் இப்போ சொல்லிட்டு வர மாதிரி விளக்கிட முடியுமான்னு தெரியல, ஆனாலும் நான் வரி வரியாக சொல்லிடுறேன். இது வேக வேகமாக இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, வேக வேகமாக சொல்லிடுறேன். சமைக்க வல்லானே சயம்பு என்று ஏத்தி. இப்போ வந்து இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் ஆற்றல் இருக்குது, எல்லாம் உள்ள இறைவன் இருக்கான். அந்த இறைவன் வந்து பல விஷயங்களை படைக்கிறார் ஆச்சுங்களா. சமைக்க வல்லான், எதையுமே உருவாக்க வல்லவன், எதையுமே பல விஷயங்களை ஒன்று போட்டு தானே ஒரு சமையல் உருவாகுது. அது மாதிரி ஐம்புலன்கள் பஞ்சபூதங்களை வச்சு பல விஷயங்களை சமைக்க வல்ல அந்த இறைவனை, அந்த இறைவனை சயம்பு என்று ஏத்தி அந்த இறைவா அது சுயநிலை சுயம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சுயத்தில் ஏத்தி நமக்குள்ளாக நாம் ஏத்தி சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்தில் உள்ளாரே ஆச்சுங்களா. இதெல்லாம் உள்ள இறைவனை நமக்குள்ளாகவே ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்தில் உள்ளாரே.
திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிக மிகை கொலை அங்கு மிகாமை வைத்தானே. அந்த மாதிரி இப்ப திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிகை கொலை அங்கு மிகாமை வைத்தானே. அப்ப அந்த மாதிரி சயம்பு வென்று ஏத்தி மேல நம்ம வச்சிருந்தாலும் அப்போ எல்லாம் உள்ள இறைவனை நம்ம மேல கொண்டுட்டு போகும்போது என்ன ஆகும், வெப்பம் ஹீட் பயங்கரம். ஆனா அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிகை கொலை ஆச்சுங்களா, அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வெப்பம் அபரிமிதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதைய அங்கி மிகாமை வைத்தானே, அங்க வந்து வெப்பத்தையும் வச்சு அதை மிகாமல் போவதற்காக அதற்கான சூட்சுமங்களையும் அங்க வச்சிருக்கானே அப்படின்னு சொல்றாரு. இதுல நிறைய வருத்தங்கள் நம்ம சொல்ல ஒரு பாடல வச்சு ஒரு மணி நேரம் பேசலாங்க. ஆனாலும் இதனுடைய சுருக்கம் மட்டும் நான் சொல்றேன். இறைவன் எல்லாவற்றையும் படைக்கும் இறைவனை நமக்குள்ளாக நாம் மேலேற்றி நாம் வைக்கும் போது நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழல் குளிர்ச்சி வெப்பம் அனைத்தையுமே மேனேஜ் பண்ணி கொள்ளும் ஆற்றலையும் நமக்குள்ளாக இறைவன் வச்சிருக்கா. அதனால தைரியமா தவம் பண்ணுங்க அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். காணலும் ஆகும் பிரமன் அரி என்று காணலும் ஆகும் கரை கண்டன் ஈசனை காணலும் ஆகும் சதாசிவ சக்தியும் காணலும் ஆகும் கலந்து உடன் வைத்ததே. பாருங்க, இறைவனை நம்மளால பார்க்க முடியும், எல்லா இறைவனையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. காணலும் ஆகும் பிரம்மனே பிரம்மதேவரை நம்மளால பார்க்க முடியும், அரி ஹரி விஷ்ணு அவரையும் நம்மளால பார்க்க முடியும், காணலும் ஆகும் கரை கண்டன் ஈசனை இறைவன் சிவனையும் நம்மளால பார்க்க முடியும், ஈசனையும் பார்க்க முடியும், காணலும் ஆகும் சதாசிவ சக்தியும் ஆச்சுங்களா, சதாசிவத்தையும் சக்தியையும் நம்ம பார்க்க முடியும், காணலும் ஆகும் கலந்து உடன் வைத்ததே அப்படின்னு. அப்போ அது எப்படி காணலாம் அப்படிங்கிறதா குண்டலினி பயிற்சியில நம்ம பார்ப்போம் ஆச்சுங்களா. அதாவது இறைவனை வந்து ஒரு ஒரு கடவுளும் அண்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் பிண்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய சித்தர்கள் வாக்கு, சித்தர்கள் வாக்கு சித்தத்துக்குள்ளே போடுறதா. அதனால அப்போது பிரம்மன் அப்படிங்கிறவங்க வந்து மணிப்பூரக சக்கரத்திலும் விஷ்ணு சுவாதிஷ்டான சக்கரத்திலும் அதே மாதிரியே மூலாதார சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசிவனும் அதே மாதிரியே படிப்படியாக விநாயகரும் அதே மாதிரியே சக்தி வந்து வாழை சக்தி மூன்று முப்பு அப்படின்னு சொல்கிற ஆகுனதுரிய மனோன்மணிய சக்கரங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு இறைவனை நம் உடலில் உணர்ந்து அதன் துடிப்பையும் அதனால் ஏற்படும் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் நம்மளால் உணர முடியும். அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் கட்டாயமாக குண்டலினி பயிற்சியில் வரும்போது அந்தந்த இறைவனையும் நம்ம வந்து விளக்கமாக அது பெயர் தான் ஆச்சுங்களா. அப்போ நம் முன்னோர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம உடலுக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் இதுலேருந்து உயிர் போயிட்டா ஒரு பலனும் இல்லை. அப்போ உடல் உயிர் இருக்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கணும், அடுத்தது அறிஞ்சிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மால் காண முடியும் இறைவனை, நம்மால் காண முடியும், நம் உடலிலேயே காண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் முடியும், அது நம்ம பயிற்சியிலேயே நம்ம அதை உணர்த்தா போகிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்து அற்ற கங்கை படைசடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதை. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம வந்து நிலையாமை உயிர் இவ்வளோதான் வாழ்க்கை இவ்வளோதான்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இப்போ உயிர் இருக்கும்போதே என்னத்த பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாரு. இதை நான் வரி படிச்சுட்டு வர பாருங்க. தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆச்சுங்களா. இளமை வந்து நாளாக நாளாக தேய்ந்து தேய்ந்து அழிஞ்சிட்டே இருக்கு. அப்போ அது எப்படி அழியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைமுறை. அப்போ கீழே கடையில் கடைசியில் இருக்கிற அதில் நம் உயிர் ஆற்றலை கடைமுறையாக விரையும் செஞ்சுட்டே இருக்கும்போது தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை ஆச்சுங்களா. நம் உயிரணுக்களை விரையும் செய்யும்போது கடைமுறையாக விரையும் செய்யும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமை குறைஞ்சிட்டே வருது. அடுத்தது ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் ஆச்சுங்களா. இப்போ இதை வந்து நல்லா புரிஞ்சு தெளிவாகி புரிஞ்சுக்கோங்க. அப்போது அதை புரிஞ்சிட்டீங்கன்னா தான் அரிய கருமங்கள் உண்மையான கருமங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஆய்ந்து இப்போ இது வச்சுங்களா கடைமுறை ஆய்ந்து அற்று புரிஞ்சுதுங்களா. இன்னொரு தடவை படிக்கும் பாருங்கள். தேய்ந்து அற்று ஒழிந்த கடை ஒழிந்த இளமை வந்து
தேந்து ஒளிது. அது ஏன் அப்படின்னா கடைமுறை ஆய்ந்து. அப்போ நம் கடைமுறையாக ஆற்றல் விரயங்களை செய்யறோம். கடைசியாக போய் விரயம் ஆகுது இல்லைங்களா, அது வந்து உயிரணுக்கள் மூலமாக மட்டும் நினைக்க வேண்டியதில்லை, ஐம்புலன்கள் மூலமாகவும் தான். அப்போ பாக்குறோம், இன்பத்துக்கு பின்னாடி ஓடுறோம், ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. தேய்ந்து அற்று ஒளிந்த இளமை, அதை வந்து கடைமுறை ஆய்ந்து ஆச்சுங்களா. அடுத்தது அந்த மாதிரி விரயமாகறதெல்லாம் அற்று, அதையெல்லாம் விரயம் செய்யறதெல்லாம் அற்று. பின்னை அரிய கருமங்கள், மிக உண்மையான கருமங்கள், அரிய கருமம்னா ரேரஸ்ட் செயல்கள், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாய்ந்து அற்ற கங்கை படைசதை நந்தியை, நம் உயிரணுக்கள் மேல் நிலையில போய் நமக்குள்ளாக நிலைக்கும், அதற்காக பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதே. ஆச்சுங்களா, நீங்க உயிரோடு இருக்கும்போதே கீழே ஆற்றல் விரயங்கள், ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயங்கள், இதை எல்லாவற்றையும் தவிர்த்து அற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம் உயிரணுக்களை உயிராற்றலை மேல்நிலையில் எடுத்துட்டு வந்து கங்கை படர்சடையில் ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதே. அடுத்தது உணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு, உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்திலும் இன்பம் அது இது ஆமை. வாழ்க வளமுடன். அதாவது புணர்ச்சி பண்றாங்க, காம எண்ணங்கள்ல உழந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ காமத்தில் உச்சத்தில் அந்த எப்படி அந்த பெண் மீது ஒரு மையல் கொண்டு சுயன்பம் செஞ்சாலும் அதே மாதிரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாம் தான். அப்போ அந்த உச்சகட்ட இன்பத்துல அந்த பெண்கள் மீது அந்த ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த அன்பு மாதிரியே காமத்தின் மீது உங்களுக்கு எந்த அளவு அன்பு இருக்கோ அதே அளவு அன்பு அன்பு அதே மாதிரியே புணர்ச்சியில் ஆயிழை மேல் அன்பு போல, உணர்ச்சியில் அங்கே ஒடுங்க வல்லாருக்கு, தவத்துல நமக்குள்ளாக காமத்துக்கு மேல இருக்கிற அந்த ஆர்வம் மாதிரியே நமக்குள்ளாக தவத்துக்குள்ள இருக்கிற ஆர்வம் கொண்டு ஒடுங்க வல்லாருக்கு, உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்திலும் இன்பம் அது இது வாமே. ஆச்சுங்களா, அப்ப என்ன ஆகுதுன்னா வெளி உலக விஷயங்களின் மீது பெரிய அளவில் பற்று இல்லாமல் உணர்ச்சி பெருசு, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு, உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி ஆச்சுங்களா அனைத்திலும் இன்பம், எல்லா விஷயத்திலும் இன்பமாகவே இருக்கும், அந்த சின்ன விஷயத்துல மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையுமே இன்பமாகவே இருக்கும் அது இது வாமே, அதான் பேரின்பம். ஆச்சுங்களா, உணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, உணர்ச்சியுள் அங்கே ஒடுங்க வல்லாருக்கு, உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்திலும் இன்பம் அது இது வாமி. வாழ்க வளமுடன். அண்ணல் இருப்பிடம் ஆறு மறியலார், அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்க்கு, அண்ணல் அழிவு இன்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவன் நாமே சிவமாக்க முடியும், நாமே சிவமாக முடியும். எவ்வளவு அருமையான ரகசியம் பாருங்க, அண்ணல் இருப்பிடம் யாரும் அறிகிறார், அந்த இறைவனோட இருப்பிடத்தை யாருமே அறியல, வெறும் கதைகளில் சொல்றாங்க, ஏழாவது வானம் பதினாலாவது வானம் யாரோ போய் பார்த்து அந்த மாதிரி. அப்போ இது எல்லாமே சொல்றாங்க, அவங்கிருந்தே வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அதுல இல்ல. அண்ணல் இருப்பிடம் யாரும் அறியல, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்க்கு, அதை அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்துடும். அந்த இறைவனை பார்க்கணுமே பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இறைவன் நமக்குள்ளே உள்ளேயே அமர்ந்துடுவாரு, அண்ணல் இருப்பிடம் அண்ணல் அழிவின்றி உள்ளேயே இருப்பாரு, அண்ணலை காணல். அப்ப அந்த இறைவனையே நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அவன் இவனாகவே மாறிடும். ஆச்சுங்களா, அண்ணல் இருப்பிடம் ஆறும் அறியல, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவு இன்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணல் அவன் இவன் ஆமே. கண்டு கண்டு உள்ளே கருத்து உற வாங்கிடில், கொண்டு கொண்டு உள்ள குணம் பல காணலாம், பண்டு உகண்டு எங்கும் பழமறை தேடியை, இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. அதாவது கண்டு கண்டு உள்ளே கருத்துட வாங்கிடில், நமக்குள்ளேயே நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது கொண்டு கொண்டு உள்ள குணம் பல காணலாம். ஆச்சுங்களா, அப்போ அதுல பல 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 ரகசியங்களை நம்மளால் அறிஞ்சுக்க முடியும். ஆச்சுங்களா, நமக்குள்ளேயே இறைவனை உணர்ந்து உணர்ந்து தவத்தில் இருக்கும்போது பல பல விஷயங்களை பல பல ரகசியங்களை நம்மால் கொண்டு கொண்டு உள்ள குணம் பல காணலாம். அப்போ பண்டு உகந்து எங்கும், பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடியை. ஆச்சுங்களா, இப்போ பல புத்தகங்கள்ல பல பல மாதங்கள்ல பல பல விஷயங்கள்ல சொல்லி 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 பழமறைகள்ல தேடிக்கொண்டு இருக்கிற அந்த இறைவனை இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. ஆச்சுங்களா, இங்கேயே இருக்கிற இடத்துலயே தனக்குள்ளேயே நிலைச்சு இருந்து பார்க்கவே முடியும். அடுத்தது நாபிக்கு கீழே பன்னிரண்டு அங்குலம், தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிறார்,
தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே சரிங்களா. நாபி நாபிக்கு அப்படின்னு வைங்களேன் நம்மளுடைய தலைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஒரு 12 அங்குலங்கள் அப்படிங்கும்போது மூலாதார சக்கரம் ஆச்சுங்களா. அப்போ நாபிக்கு கீழே 12 அங்குலம், தாபிக்கும் மந்திரம், நாமா சிவாயா தாபிச்சுட்டு வர மந்திரம். இது சாதாரண மந்திரம் இல்லை, தாபிக்கும் மந்திரம். அப்படின்னா ஒரு சிலையை ஸ்தாபனம் பண்றோம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து ஒரு ஒரு சக்கரங்களாக ஸ்தாபிக்கும் மந்திரம் அது என்ன, நாமா சிவாயா மந்திரத்தை அறியாம இருக்காங்க. அப்போ தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின், அந்த மந்திரம் மட்டும் இல்லை அந்த மந்திரத்தோடு இணைந்து அதுக்குள்ளாக தன்னை அழிந்த பின் அதுக்குள்ள ஒவ்வொரு சக்கரங்களிலும் ஈசன் குடியிருந்தானே அப்படிங்கிறார். அப்போ நாபிக்கு கீழே 12 அங்குலம், தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிற, தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே. வாழ்க வளமுடன். அண்டம் சுருங்கில் அதற்கொரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாய பலவுல கண்டம் கருத்த கபாலியன். இது வந்து நாம் பலமுறை பேசியிருக்கோம். அதாவது ஒரு அண்டம் சுருங்கும்போது அதுக்கு அழிவே கிடையாது. ஒரு எப்படி சொல்லலான்னா, எந்த ஒரு விஷயமுமே சுருங்கி 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 சின்னதாக மாறும்போது அது சுத்தவெளியாக கூட மாதிரி காணாமல் கூட போயிடும் இல்லையா, அது அழியில சுருங்கிட்டே வருது. அண்டம் சுருங்கலை சுருங்கும்போது அங்கே அழிவே கிடையாது. அதே போல் பிண்டம் சுருங்குச்சுன்னா பிராணம் நிலைப்படும் ஆச்சுங்களா. இந்த உடலானது உணவு குறைய 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 உயிர் இதில் நிலை பெற ஆரம்பிச்சிரும். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் ஆச்சுங்களா. அது எப்படி பிண்டம் சுருங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான உணவு முறை, உணவே மருந்தாகணும் ஆச்சுங்களா. உணவே மருந்தாக மாறணும். மருந்து எத்தனை சாப்பிடுவோம், அளவா நாளாக நாளாக பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு 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 உணவின் தேவை குறைய 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 குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா பிண்டம் சுருங்கும் பிராணனும் நிலை பெறும் ஆச்சுங்களா. அதுக்கு என்ன, அது எப்படி கொண்டு வர்றதுன்னா உண்டி சுருங்கணும், உணவு குறையணும். அப்போது உபாயம் பலவுல, உணவு குறையும் போது உணவின் மூலமாக மட்டுமே ஆற்றல் எடுத்து கொண்டிருந்த நிலை மாறி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொள்ளும் சக்தி கிடைக்கும். அப்போது உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியமாக. வாழ்க வளமுடன். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியமாக. தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்று மகிழ்ந்து உடல் ஒத்திடும், கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பையன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. வாழ்க வளமுடன். அதாவது தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு, நம்முடைய ஆற்றலை மேல்நிலையில் கொண்டு வந்து சேர்த்து தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும். மூன்று மண்டலங்கள், 48 நாள் 48 நாள் 48 நாள். பல முறை நான் சொல்லியிருக்கேன் நம்ம சகோதரர்களுக்கு, ஆனால் 10 வருஷம் ஆற்றல் போயிடுச்சு, 20 வருஷம் ஆற்றல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா எப்படின்னா நான் வாழ்க்கை வாழ்றதுல கேட்குறேன். நான் உங்களுக்கு இந்த பாடலை வச்சு தான் நான் சொன்னது. தண்டுடன் ஓடி, அதாவது விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மூன்று மண்டலங்கள் ப்ராப்பராக செய்கிறாங்க அப்படிங்கும்போது மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும், கண்டவர் கண்டனர் ஆச்சுங்களா. இதை வந்து அனுபவத்தில் கண்டவங்க பார்த்தாங்க. காணார், இதை காணாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, வினை பயன் ஆச்சுங்களா. வினை பயன் பிண்டம் பிரிய ஆச்சுங்களா, பிண்டத்திலிருந்து உயிரும் பிரிய பிணங்குகின்றார். ஆற்றல் குறைஞ்சிட்டே இருக்கு, பலவீனமாக இருக்கு முடியலன்னு பிண்டம் பிரிய பிணங்குகின்றனர் ஆச்சுங்களா. அதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நான் மறுபடியும் படிக்கிறேங்க. விஜயம் பயிற்சி மூன்று மண்டலங்கள் ஆழ்ந்து தவத்தோடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது உடலின் பெரும்பாலான குறைபாடுகள் சரியாகும் ஆச்சுங்களா. அதுதான் இந்த பாடலில் வருது. தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும், கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. வாழ்க வளமுடன். அடுத்தது பல வருடங்கள் வாழணும், நீண்ட காலம் வாழணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இது ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கும் பாடல்னு இதை பார்க்கலாம். சாத்திடு 100 தலை பெய்து நின்றவர் ஆச்சுங்களா, 100 வருடங்கள் பிரம்மச்சரியத்தில் 100 வருடங்கள் பாருங்க, சாத்திடு 100 தலை பெய்து நின்றவர் 100 வருடங்கள் நம்முடைய உயிராற்றலை உயிரணுக்களை மேல்நிலையில் விந்துஜயம் பயிற்சியில் நிலைச்சு நின்னவங்க. சாத்திடு 100 தலை பெய்து நின்றவர் காத்து உடல் காத்து 1000 கட்டு உர காண்பர்கள், புரிஞ்சுதுங்களா, 1000 வருடங்கள் கட்டு உர காண்பார்கள். உடல் வந்து 1000 வருடம் வாழ்வதற்கான கட்டினை ஏற்படுத்தி கொள்ளும். ராசி பாருங்க,
சாத்திரு நூறு தலை பெய்து நின்றவர் காத்து உடல் ஆயிரம் கட்டு உற காண்பர்கள். அடுத்து சேர்த்து உடல் ஆயிரம் சேர இருந்தவர் மூத்து உடன் கோடி யுகம் அதுவான். அப்போ இந்த உடல் ஆயிரம் வருடம் வாழ்வதற்கான தகுதியை பெற்றுவிடும். எப்போ? நூறு வருட பிரம்மச்சரியத்திலும் விந்துஜய பயிற்சியிலும் நிலைக்கும் போது. ஆச்சுங்களா, நூறு வருட பிரம்மச்சரியத்திலும் விந்துஜயம் பயிற்சியிலும் நிலைச்சவங்க காத்து உடல் ஆயிரம் ஆண்டுகள் கட்டு உற காண்பார்கள். இதைய சேர்த்து உடல், இது ஆயிரம் வருடங்கள் சேர்ந்து இருந்து உடல் அழியாது இருந்துட்டாங்கன்னா அந்த மூத்து உடன் கோடி யுகம் அதுவாமி. அப்போ இந்த உயிருக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் கிடைச்சு அது யுக 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 யுகத்துக்குமே இந்த உடலே இல்லாமலுமே வாழ ஆரம்பிச்சிரும். அப்படிதான் சித்தர்கள் நிலை, அதுதான் சித்தர்கள் நிலை. யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ 20 வயசுல இருக்கீங்கன்னா நீங்க 120 வயசு வரைக்கும் பிரம்மசரியத்துல நிலைச்சு விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டே வரணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம செய்யும் போது ஆயிரம் வருடம் வாழ்வதற்கான காத்து உடல் ஆயிரம் கட்டு உற காண்பார்கள் அப்படிங்கிறார். அதையும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அழிவே இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம தயாராயிருவோம் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ரகசியம், எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. சாத்திடு நூறு தலை பெய்து நின்றவர் காத்து உடல் ஆயிரம் கட்டு உற காண்பார்கள். உடல் காண்பார்கள், சேர்த்து உடல் ஆயிரம் சேர இருந்தவர் மூத்து உடன் கோடி யுகம் அது வாமி. வாழ்க வளமுடன். அடுத்தது கோணா மனதை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டோடு வெளியுறத்தான் நோக்கி காணாக்கண் கேளாச்செவி என்று இருப்போருக்கு வானால் அடைக்கும் வழி அது வாமி. இதுவும் வாழ்நாளை பற்றி வர்றதுங்க. அவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. கோணா மனசை, மனசு எங்க பண்ணுது, அங்கே இங்கே அங்கே எங்கே ஓடிட்டே இருக்க, அந்த ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த கோணாத மனசை, ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை கோணாத மனசை மாற்றி. அப்போது கோணா மனதை குறிக்கொண்டு கீழ் கட்டி, கீழே வீரனுக்கு விரயமாகாது கட்டி கொண்டு வீணா தண்டோடே வெளியுறத்தான் நோக்கி, நம்ம அப்படியே முதுகு தண்டு வழியில் ஆற்றலை அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து கொண்டு வந்தால் போதுமா, கண்களை மூடிக்கணும் காணா கண், அப்போ காதை மூடிக்கணும் எதையும் கேட்கக்கூடாது கேளாச்செவி என்று தவத்தில் இருப்போருக்கு வாணால் அடைக்கும் வழி எதுவாமே. வாழ்நாள் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைச்சிடும் ஆச்சுங்களா. அதில் நிலச்சிருக்கு இருக்கு இருக்கு, நீங்கள் எவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து தவங்களில் உச்சத்தில் நம்ம நிலச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்நாளை அடைக்கும் வழியாக அது மாறிக்கும் ஆச்சுங்களா. ஸோ இது புரிஞ்சுக்கோங்க, இது மிகப்பெரிய ரகசியம் உண்டு. இதையெல்லாம் நோக்கி போகிறது தான் நம்முடைய பயிற்சிகளின் நோக்கம், தாற்பயமே இதுதான். சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ, என்ன வார்த்தை சொன்னாங்களோ, அதன் உள்ளாக இருக்கும் என்ன கருத்தை சொன்னாங்களோ, அந்த கருத்துக்களை தான் நம்ம பயிற்சிகளாக நம்ம போயிட்டுருக்கோம் ஆச்சுங்களா. பயிற்சிகள் தான் நம்மை மேம்படுத்தும், சாதனை சாதகங்கள் தான் சாதனைகளை உருவாக்கும் சரிங்களா. இங்கே போதனைகள் நம்ம சொல்லலை, போதனைக்காக நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை, ஒவ்வொருவரும் சாதனையாளராக. இத்தனை விஷயங்களை நான் ஆங்கிலத்தில் விளக்கவே முடியாது ஆச்சுங்களா, சித்தர் பாடல்களில் விளக்க முடியாது. ஆனால் தமிழில் உங்களால் உங்களுக்கு புரிய வைக்க, உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த இறைவன் அப்படிங்கிறதுனால எல்லாமே புரிஞ்சிடும். பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பாட்டே வரீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் இறைவனை நெருங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இறைவன் மிக நெருக்கத்தில் இருக்கிறான்னு தான் அர்த்தம் ஆச்சுங்களா. இந்த மறுபடி படிக்கிறேன். கோணா மனதை குறிக்கொண்டு கீழ்த்தட்டி கீழ்கட்டி வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்று இருப்போருக்கு வானால் அடைக்கும் வழி அது வாமி. வாழ்க வளம். மலையார் சிரத்து இடை வானீர் அருவி நிலை ஆரப்பாயும் நெடுநாடி ஊடு போய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த சோதியை கண்டேனே. அடுத்தது மலையார் சிரத்து இடை வானீர் அருவி நிலை ஆராப்பாயும் நெடுநாடி ஊடு போய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த சோதியை கண்டேனே. இது வந்து நம்ம அப்படியே விந்துஜயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சிட்ருக்க அப்படியே நம்ம வந்து துரிய தீட்சை சாக்கர சாக்கராதி தீட்சை எல்லாம் பண்ண மலையார் சிரத்திடை அமிர்ததவங்கள் சேர்ந்து செய்யும் போது வான் நீர் அருவி நமக்குள்ளாகவே நிறைய ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநடமாடும் இன்பமாக இருக்கும், தொலையாத ஆனந்தம் இருக்கும், சோதியை கண்டேனேன்னு பேரின்பத்தில் நிலைக்க முடியும் ஆச்சுங்களா. பேரின்பத்திற்கான பாதையை தான் நம்ம நோக்கி போயிட்டே இருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்தது திருமந்திரத்தை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஆச்சுங்களா. பயிற்சிகள் பற்றிய பாடல்களை நம்ம பார்க்கல, பெரும்பாலும் பார்க்கல, ஆனாலுமே வந்து திருமூலரின் திருமந்திரத்தின் மிக முக்கியமான பாடல்களை நம்ம பார்த்தோம்.
அதையெல்லாம் நம்முடைய பயிற்சிக்கான அடுத்த கட்ட வீடியோ செட் வந்து நம்ம விரைவில் அப்லோடு ஆயிரும். அது வந்து பயிற்சிகளுக்காக இருக்கும், அது இதையெல்லாம் தனியாக நம்ம இதே போலவே நம்ம வெளியிடுவோம் பயிற்சிகளில் இருப்பவர்களுக்காக. அப்போது அந்த ரகசியமான பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இது திருமூலரும் மற்ற அனைத்து சித்தர்களும் பாடிய ரகசிய பாடல்களை. அதற்கு முன்பாக அகத்தியர் சொன்னதோடு நம்ம இதை இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். அகத்தியர் சொன்ன பாடலோடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, அதாவது நம்ம சித்தர்கள் சொன்னது மட்டுமே சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் சித்தர்கள் அறிவு குறைவான மக்கள் செய்கிற விஷயங்களையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான பதிலான பாடல்களையும் கொடுத்துட்றாரு ஆச்சுங்களா. அதையும் நான் படிச்சிட பாருங்க, அது படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பயங்கரமாக. நாடியவர் தசதீட்சை பிராணாயாமம் நாட்டி வைத்தால் அவனுக்கு பிராணாயாமம் சித்தி. நீடி இதை விட்டு விட்டு உலகத்தோர்கள் நேரான பிராணாயாமம் செய்து செத்தார். கூடி இவை அறிந்தவனே ராஜயோகி. குருவரியான் பிராணாய குருடுதானே. மருளான மருளனை போல் தீட்சை விட்டால் மண்ணாச்சு, பிராணாயம் ஒன்றுமில்லை. திருடான இப்பாடல் சித்தரெல்லாம் திருட்டு வித்தை பிராணாயம் செப்பினாரே ஆச்சுங்களா. பிராணாயாமம் பண்ணுறேன் பிராணாயாமம் பண்ணுறேன்ட்டு, அதாவது வெறும் மூச்சு பயிற்சி தான் வாசியோகம், வெறும் மூச்சு பயிற்சி தான் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மை வந்து ஏமாற்றிக்கொண்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் போலிகள், திருட்டு வித்தை, அது பயனளிக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. செப்புகின்றேன் பிராணாயாமம் சித்தியாக, சிவன் சொன்ன கற்பம் உன்னே தின்றிட்டால் சித்தி. ஒப்புகின்றேன் கற்பத்தை விட்டு நீயும் யுகம் வரை பிராணாயாமம் பண்ணினாலும் தப்புகின்றேன் என்றல்லோ சீவன் தப்பிப்போகும் சாதகமாய் கற்பம் உண்டாய் பலன்தான் கேளு. ஒப்புகின்றேன் 322 மூதண்ட ருத்திரன் போலிருக்கும் பாரு. இது வந்து அகத்திய முனி சொன்ன பாடலுங்க. பாருங்க, பிராணாயாமம் சித்தியாக, சிவன் சொன்ன கற்பம் உன்னே தின்றிட்டால் சித்தி. ஒப்புகின்றேன் கற்பத்தை விட்டு நீயும் யுகம் வரை பிராணாயாமம் பண்ணினாலும் மூச்சு பயிற்சி பண்ற, தவம் பண்ற, அது பண்ற, இது பண்றேன் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னாலும் ஒரு பலனும் கிடையாது. எப்ப அது பலனாகும் அப்படின்னா, சிவன் சொன்ன நம்முடைய உயிர் அணுக்களை மேலெடுத்து வந்த கற்பமாக மாற்றும், காயத்தை கல்பமாக மாற்றும் பயிற்சிகளை செஞ்சு தவத்தில் ஆழ்ந்து நிலச்சின்னா மட்டும்தான் பலன் இருக்கு. இல்லைன்னா வெறும் மூச்சு பயிற்சியை மட்டும் செஞ்சுட்டு அங்கேயோ போன்றிருக்கிறவங்க அங்கேயே இருக்கலாம். மௌனத்தில் மட்டும் இருக்கிறேன் மௌனத்திலேயே இருக்கலாம். ஆடு மாடு மௌனமாக தான் இருக்குது, அது என்ன சாதிக்குது அச்சனி? ஒரு பலன் இல்லை. அதனால முறையாக இந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு முறையாக சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு தீட்சையோடு முறையான பயிற்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நாம் பயிற்சிகளில் விதிக்கும் கட்டணங்கள் பெரும்பாலும் உங்களை தான் போய் சேரும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்காகத்தான் போய் சேரும். நான் என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் பயிற்சிகளில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, அது என்னை மேலும் ஊக்கப்படுத்துது. என்ன காரணம்னா, அதன் மூலமாக நான் பல இளைஞர்களுக்கு அதை கொடுத்துட முடியுது. புரிஞ்சுதுங்களா? எனக்கு உண்மையாகவே பொருளாதாரம் காசு நோக்கி ஓட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அதனால தான் நம்ம எந்த கார்பரேட்டுகளுக்குள்ளும் எதுக்குள்ளையும் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம சுயமாக நம்மால் இயன்றதை சுதந்திரமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். புரிஞ்சுதுங்களா? உங்களால் பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது, நம்முடைய கம்யூனிட்டிக்கு உதவி செய்யும் போது, கலந்து கொள்ளும் போது, அது 18 வயதுக்கு கீழே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆச்சுங்களா. அதற்கு தகுதியாக தயாராக நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஆனால் அது விருப்பத்தை நிறைவேற்றுவதும் இறைவன் கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்முடைய கம்யூனிட்டிக்காக சப்போர்ட் பண்ணும் விஷயம் எல்லாமே திரும்பவும் பல மடங்காக உங்களை திரும்பி வந்து சேரும் அப்படிங்கிறது எல்லாம் உள்ள இறையவர்களால் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிற விஷயம்தான். இங்கே வந்து நம்முடைய பயிற்சிகளில் கலந்துக்கிட்டு நான் செலவு பண்ணேன் அப்படின்ட்டு ஒருத்தர் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்பி இறையவர்களால் கொடுக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய நன்மைக்காக மட்டுமில்ல, சமுதாயத்தின் நன்மைக்காகவும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக இருக்கும் இந்த சித்தர் பாடல் வீடியோ இதெல்லாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ரிஃப்ரெஷிங். நான் 2-3 வருடமாக நம்ம பாட்டிருக்கோம், விந்துஜயம் பயிற்சி ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ளே போக போகிறோம். அப்படி போகும்போது இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஃப்ரெஷிங்காட்ட வந்து ஒரு தெளிவாகி ஒரு உறுதியாகி நம்ம எப்பேற்பட்ட பயிற்சிகளுக்குள்ளாக போகிறோம், அதன் முக்கியத்துவம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர்கள் இவ்வளவு விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. புரியுதா?
அப்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜெயம் ஃபைனல் ஸ்டேஜெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கொடுத்த 20 ஸ்டேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமே ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்குவாங்க, அவசரப்பட வேண்டியதில்லை. அப்போது புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பயிற்சிகளுக்காக இருக்கும் ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாமே போட்டு ஒரு தொகுப்பாக பயிற்சியில் இருக்கும் நண்பர்களுக்காக போட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு விளக்கத்தோடு சந்திக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன்.